அனைவருக்கும் வணக்கம். ஆற்றுப்படை சந்திப்பு, அதோடைய நோக்கம் என்ன என்று சரவணன் விளக்கினார். அவர் சுருக்கமாக நான் என்னுடைய கருத்தை சொல்லி கலந்துரையாடல், அதை கேள்வி பதில் என்ற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஊர் திரும்புதல் என்ற கருத்தை, ஊர் திரும்புதல் என்ற ஒரு கொள்கையை நான் முன்வைக்கிறதுக்கு காரணம், நான் முன்னெடுத்ததற்கான காரணம், அடிப்படையான சமூக மாற்றத்திற்காகத்தானே தவிர தனி மனிதர்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக மட்டுமல்ல. இதை முதலிலேயே தெளிவுபடுத்திவிட வேண்டியது என்னுடைய கடமையும் பொறுப்பும். ஊர் திரும்புதல் என்பது அடிப்படை சமூக மாற்றத்திற்கானது, அடிப்படை புவி மாற்றத்துக்கானது. மனிதகுலம் எதிர்காலத்தில் வாழ வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விக்கு பதில் சொல்வது. மன அழுத்தம், உங்களுக்கு ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செய்யும் பொழுது மன அழுத்தம் இருக்கிறது, அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு ரிசார்ட்டாக உங்களுடைய ஊரை நான் பார்க்கவில்லை, நீங்கள் பார்த்தால் அதற்கு நான் பொறுப்பில்லை. இப்பொழுது ஊர் திரும்புதல் அல்லது இயற்கையை நோக்கி திரும்புதல் என்ற கருத்து எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது என்றால், வாரத்தில் 5 நாட்கள் சூழலை சீரழிக்கும் நிறுவனத்தில் நான் வேலை செய்வேன், என்னுடைய உடலையும் மனதையும் சீரழித்துக் கொள்வேன், தேவைக்கு அதிகமாக பொருளாதாரம் ஈட்டுவேன், வாரத்தில் 2 நாட்கள் எனக்கு மன நிம்மதி வேண்டும், அதற்காக நான் காடுகளுக்கு செல்வேன், அதுக்காக நான் கடலுக்கு செல்வேன், அதுக்காக நான் மலை ஏறுவேன், அதுக்காக குதிரை ஏறுவேன் என்ற அளவில் பொழுதுபோக்குவது அல்லது மன மகிழ்ச்சி தேடி அலைவதோ ஊர் திரும்புவது என்று நான் குறிப்பிடுவது அல்ல. அதுதான் சரி என்று நினைப்பவர்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், என்னோடு இருக்க முடியாது. வாரத்திற்கு 5 நாட்கள் எந்த நிறுவனம் உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறதோ அதே நிறுவனம்தான் புவி சூழலையும் கெடுக்கிறது, இரண்டும் ஒன்றுதான் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு நிறுவனம் உங்களை சுரண்டுகிறது என்றால் அது உங்களை மட்டும் சுரண்டவில்லை, அந்த நிறுவனம் இந்த பூமியின் இயற்கை வளங்களையும் சுரண்டுகிறது, மனித வளத்தை சுரண்டுகிறது, உங்கள் குழந்தைகளின் என் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் சுரண்டுகிறது. நீங்கள் உங்களுடைய மன அழுத்தத்தை மட்டுமே மிகப்பெரிய சிக்கலாக கருதி கொண்டு அந்த நிறுவனத்தை விட்டு கொடுக்காமல், அந்த நிறுவனத்தின் பொருளாதாரத்திலிருந்து விலகுவதை பற்றி சிந்திக்காமல், உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளியேறுவதற்காக கிராமத்திற்கு செல்வதோ காடுகளுக்கு செல்வதோ தீர்வு அல்ல. எந்த நிறுவனங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, தற்காலிகமாக விடுமுறை நாட்களில் விடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக சமூகத்திலிருந்தே விடுவிக்க வேண்டும் என்பதுதான் ஊர் திரும்புதல் என்ற கருத்தில் நான் முன்வைக்கும் கொள்கை. அந்த நிறுவனங்களே வேண்டாம் என்கிறேன், அந்த நிறுவனங்கள் தரும் பொருளாதாரமே வேண்டாம் என்கிறேன். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அல்லது சங்கடமே படாமல் வழக்கம்போல் நேரடியாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் இப்பொழுது இவ்வளவு சம்பாதிக்க வேண்டாம் என்கிறேன், உங்களுக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை, உங்களுக்கு இவ்வளவு பொருளாதாரம் தேவையில்லை என்கிறேன். ஏனென்றால் மிகையான பொருளாதாரம் மிகையான சுரண்டலுக்கு மட்டும்தான் வழிவகுக்குமே தவிர சமத்துவத்திற்கோ நிம்மதிக்கோ வழிவகுக்காது. உங்களுடைய தேவைகளுக்கு பொருளாதாரம் தேவை, என்னுடைய தேவைக்கும் பொருளாதாரம் தேவை, உங்களுடைய தேவைக்கும் பொருளாதாரம் தேவை. அந்த தேவை எது என்பதை வரையறுக்க தெரியாத சமூகம் நாசமாக போவதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு ஊரில் 48x48 என்ற அளவில் கட்டப்பட்ட வீட்டில் 11 குடும்பங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. 11 குடும்பங்கள் 3வது தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரைக்குடி பக்கம் போனால் ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் இடைப்பட்ட மொத்த பரப்பளவிலும் ஒரே வீடு, அந்த வீடுகளில் வாழ்வதற்கு ஆள் கிடையாது. இதே சென்னையில் மொத்தம் ஒரு 100 பேர் வாழ்வதற்கு தகுதியான வீட்டில் 3 பேர் அல்லது 4 பேர் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் இங்கே யாரும் வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அப்படி ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு காண்பவர்கள் வந்திருப்பதற்கு வாய்ப்புண்டு. இதில் எது தேவை? வாழ்வதற்கு வீடு தேவை, வசதியான வீடு தேவை, புழக்கமான வீடு தேவை, நல்ல காற்று நல்ல நீர் தரக்கூடிய வீடு தேவை, இவை இதுதான் தேவை. ஆனால் அந்த வீடு குறிப்பிட்ட மலையிலிருந்து வெட்டி எடுத்து வரப்பட்ட கல்லால் தான் கட்டப்பட வேண்டும் என்று சிந்திப்பது பேராசை, அது தேவையல்ல. அந்த வீட்டை பர்மாவிலிருந்து வந்த தேக்கிலிருந்து தான் நான் கட்டுவேன் என்று நினைப்பது தேவை கிடையாது, அது பேராசை. அந்த வீட்டில்
எல்லா அறைகளும் அல்லது ஒரு சில அறைகள் குளிர்சாதன வசதியுடன் தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் தேவை கிடையாது, அது பேராசை. அந்த வீட்டில் நாங்கள் 4 பேர் தான் வசிப்போம், விருந்தினர் வந்தால் கூட அவர்களை விடுதியில் தங்கச் செல்வோம் என்று சொல்வது தேவை கிடையாது, அது பேராசை. ஒரு வீடு வேண்டும் என்று நினைப்பது தேவை. அந்த வீடு ஆடம்பரமானதாகவும் பொருளாதார வலிமையை காட்டுவதாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது பேராசை. இப்படி பொருளாதார வலிமையை காட்டுவதற்காக தான் இப்பொழுது திருமணங்கள் செய்யப்படுகின்றன, வாகனங்கள் வாங்கப்படுகின்றன, வீடுகள் கட்டப்படுகின்றன, ஆடைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பொருளாதார வலிமையை காட்டுவதற்காக தயாரிக்கப்படும் ஒரு குண்டூசி கூட பூமி தாயின் இதயத்தை கிழிக்கிறது. மனிதர்களின் அடிப்படை தேவைக்காக தயாரிக்கப்படும் ஒரு கடப்பாறையும் பூமி தாயின் இதயத்துக்கு வருடி கொடுக்கிறது. இங்கே பொருள் அல்ல சிக்கல், என்ன நோக்கத்தோடு அந்த பொருளை நீங்கள் அணுகுகிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. வாகனம் வேண்டாம் என்பது என் கருத்து அல்ல, ஆனால் வாகனத்தை நீங்கள் என்னவாக பார்க்கிறீர்கள், அதிலே உங்களுடைய பெருமைகளை வாகனத்தில் வைக்கிறீர்களா, அது தேவையல்ல, அது பேராசை. தேவைக்கு அதிகமாக சம்பாதிப்பது, தேவைக்கு அதிகமாக சிந்திக்க வைப்பதை தவிர வேறு எதையும் சாதிக்காது. அதற்கு எது தேவை என்ற புரிதலும் தெளிவும் வேண்டும். எளிமையான வாழ்க்கை முறை என்பது பொருளாதாரம் சம்பாதிப்பதற்கு வக்கற்றவர்களுடைய வாழ்க்கை முறை அல்ல. பொருளாதாரம் சம்பாதிப்பதற்கு தகுதி இருந்தும் அது வேண்டாம் என்பவர்களுக்கு பேர் தான் எளிமை, இல்லை என்றால் அதற்கு பேர் ஏழ்மை. எளிமையாக இருக்க வேண்டும் என்று நான் கூறுவது ஏழைகளாக இருங்கள் என்ற பொருளில் அல்ல, தேவைகளை நிறைவேற்றி கொண்டு நிம்மதியாக வாழுங்கள் என்ற. முதன் முதலில் நான் ஊர் திரும்ப வேண்டும் என்று 2005 நினைத்த பொழுது எனக்கு எந்த முன்னுதாரணமும் இருக்கவில்லை, எனக்கு எதிரே யாரும் நின்றுவிடும். 2005 ஊர் திரும்ப வேண்டும் என்று யாராவது சொன்னால் அந்த குரலுக்கு கேலியாக பேசுவதற்கு கூட எதிரே ஆள் இருக்க மாட்டார்கள். இப்பொழுது ஊர் திரும்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது எனக்கு முட்டாள் பட்டம் கிடைத்திருக்கிறது, ஆனால் இந்த பட்டம் கூட அன்றைக்கு எனக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு பேச்சை யாரும் மதிக்கவே இல்லை, நிராகரித்தார்கள், அது ஒரு பேச்சே அல்ல என்றார்கள். ஊர் திரும்ப வேண்டும் என்று நான் முடிவெடுத்த காரணம் பல பேர் என்னிடம் கேட்பார்கள், எதற்காக உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தோன்றியது என்று கேட்பார்கள். எனக்கு எதுவுமே தோன்றவில்லை, இந்த ஊரில் இருக்க பிடிக்கவில்லை, நிம்மதியாக ஊர் திரும்ப வேண்டும், சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அப்படி நினைக்கும் பொழுதே அங்கே போய் வாழ்க்கையை எளிமையாக வாழ வேண்டும் என்பதையும் சேர்த்து தான் நான் அந்த முடிவை எடுத்தேன், எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன் அந்த முடிவுக்கு என்னால் வர முடிந்தது என்றால், இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த தீநகரில் இருக்கக்கூடிய பல நட்சத்திர வீடுகளில் மதுபான அரங்குகளில் நானும் என்னுடைய பெண் தோழிகளும் பல நாட்கள் உட்கார்ந்து மது அருந்திவிட்டு உணவு சாப்பிடுவோம் இரவு நேரங்களில். நான் போகாத நட்சத்திர விடுதியெல்லாம் இங்கே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு விடுதிக்கு போய்விட்டு வந்தால் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு செய்தால்தான் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். கதை பேச வேண்டுமென்றால் மாமல்லபுரத்திலே சில சொகுசு விடுதிகளில் அறை எடுப்பது ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் சாதாரணமாக செலவு செய்வது என்பதெல்லாம் எனக்கு அன்றா எனக்கு ஒரு வாடிக்கை. எனக்கு வேலை கொடுத்த நிறுவனங்கள் என்னை அப்படி வைத்து கொண்டன. குடும்பத்தோடு எங்கேனும் வெளியே செல்ல வேண்டுமென்றால் ஒரு 15,000-20,000 ரூபாய் செலவு செய்தால்தான் அது மரியாதை என்று வாழ்ந்தவன் தான் நான். ஒரு நாள் ஏதோ ஒரு சூழல் மிக குறைந்த நேரம் சிந்தித்து பார்த்தபோது ஒன்று புரிந்தது, ஏன் இவ்வளவு செலவு செய்கிறோம், இந்த பணம் யாருக்கு போகிறது, இந்த பணம் எங்கிருந்து வருகிறது. தொலைக்காட்சி தொடர்களில் வெற்றிகரமாக எழுதி சம்பாதித்தவன் நான். ஒரு மாதத்திற்கு நான் நினைத்தால் ஒரு 13-14 முன்பு மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். என்னால் முடியாமல் வேண்டாம் என்று ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்தேன். அதற்கு மேல் முடியவில்லை, விரல் ஒடியும் அளவு எழுதி கொண்டிருந்தேன். இந்த பணம் எங்கிருந்து வருகிறது என்ற கேள்வி எனக்கு முக்கியமானதாகப்பட்டது. இந்த பணம் யாருடைய பணம்? ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு பணம் கொடுப்பவர்கள் எல்லாரும் விளம்பர நிறுவனங்கள். விளம்பர நிறுவனத்துக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்றால் பெருநிறுவனங்களிலிருந்து வருகிறது. அந்த பெருநிறுவனங்கள் எல்லாம் யார் என்றால்
என்னுடைய குழந்தைக்கு தவறான உணவை தயாரிப்பவர்கள், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையற்ற பொருட்களை தயாரிப்பவர்கள், என்னுடைய நதியை சுரண்டி தொழிற்சாலை கட்டுபவர்கள், என்னுடைய காட்டை அழிப்பவர்கள், என்னுடைய என் சந்ததியின் எதிர்காலத்தை அழிக்கும் நிறுவனங்களை வைத்திருப்பவர்கள் தான் விளம்பரத்துக்கு பணம் கொடுக்கிறார்கள். எல்லா விளம்பரங்களுமே மனிதர்களையும் புவிச்சூழலையும் சீரழிப்பவை தான். இந்த சீர்கேடு நிறைந்த கொள்ளையர்களுடைய விளம்பர பணம் தான் விளம்பர நிறுவனத்துக்கு வருகிறது, அந்த பணம் தான் என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு வருகிறது, அந்த பணத்தின் ஒரு பிச்சை தான் எனக்கு வருகிறது, பணம் இங்கிருந்து தான் வருகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனக்கு தெரியும், நான் சிந்தித்தேன். அதை எல்லாருக்கும் தெரியும், அதை யோசிக்க மாட்டாலும் நான் யோசித்தேன். இந்த பணம் எங்கே போகிறது என்ற ஒரு கேள்வி அடுத்தது. இந்த பணம் எங்கே போகிறது? இந்த பணம் சொகுசு விடுதிகளுக்கு போகிறது, விமான நிறுவனங்களுக்கு போகிறது, வாகன நிறுவனங்களுக்கு போகிறது, இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு போகிறது, மருந்து நிறுவனங்களுக்கு போகிறது. இந்த பணத்தை நான் என்னவெல்லாம் செய்கிறேன் என்றால் இதெல்லாம் தான் செய்கிறேன். பணம், இந்த பணத்துடைய பயணத்தில் அது துவங்கும் இடமும் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது, அது போய் சேரும் இடமும் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த பாவங்களை கடத்தும் மனிதனாக நான் நடுவில் இருக்கிறேன். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் தான் ஊரை விட்டு கிளம்பினேன். இந்த காரணம் போதும் எனக்கு, இந்த காரணம் போதும் உங்களுக்கும். பணத்தை மட்டுமே பார்வைக்கு அருகே வைத்து பார்த்தால் உலகம் புரியாது. உலகத்தை பார்க்க தொடங்கினால் பணம் என்ற ஒரு பொருளே தெரியாது. நான் உலகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி பணத்தை சிறு பொருளாக்கி மறைத்து ஒழித்தேன். அதன் பிறகு ஊர் திரும்பி போன பிறகு பொருளாதாரத்திற்காக நான் படாத அவமானங்கள் எதுவும் கிடையாது. ஒரு காலத்தில் யார் எவ்வளவு கேட்டாலும் கேட்பதற்கு முன்பே எடுத்து எடுத்து வீசிய கை, 2000 ரூபாய் பணம் வேண்டும் என்று மிகவும் நெருங்கி பழகிய ஒரு சிலரிடம் கேட்டு அவர்களும் என்னிடம் 2000 ரூபாய் பணம் இல்லை என்று வாய் கூசாமல் பேசியதையும் கேட்டேன். இதே சென்னையிலிருந்து நான் கடைசியாக தஞ்சாவூருக்கு செல்ல முடிவெடுத்த பொழுது பேருந்து கட்டணத்திற்கு என்னிடம் 500 ரூபாய் பணம் கிடையாது. அவ்வளவு பொருளாதாரத்தை ஈட்டி சொந்த ஊருக்கு போய் இயற்கை வேளாண்மை செய்து அதிலே பல ஏராளமான வேலைகள் செய்து எண்ணற்ற அனுபவங்களையெல்லாம் பெற்று வாழ்க்கை அனுபவங்களையெல்லாம் திரட்டி கொண்ட பிறகு ஊர் திரும்பி ஒரு 7 ஆண்டுகள் கழித்து சென்னையிலிருந்து தஞ்சாவூர் செல்வதற்கு என் கையில் பணம் இல்லை, 500 ரூபாய் இல்லை. என் சகோதரி ஒருத்தியிடம் கேட்டேன். அவள் 1000 ரூபாய் 2500 ரூபாய் தாள்களை கொடுத்தாள். 2500 ரூபாய் தாள்களில் ஒரு தாளை எடுத்து என்னுடைய பையில் வைத்துக்கொண்டு இன்னொரு தாளை நான் மிகவும் மதிக்கும் திருமந்திரம் நூலில் வைத்தேன். அந்த நூலில் வைத்து மூடிவிட்டு தனியே அமர்ந்து ஆழ்ந்து வேண்டினேன். இந்த நூலில் நான் வைக்கும் இந்த 500 ரூபாய் பணத்தை நான் இனிமேல் எடுக்க மாட்டேன். ஊரில் போய் இறங்கினால் வீட்டுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒரு பைசா கிடையாது. ஆனால் நான் ஒரு வேண்டுதலை வைத்தேன், இந்த நூலில் நான் வைக்கும் 500 ரூபாய் பணத்தை நான் எடுக்க மாட்டேன். நான் இதில் கை வைக்காமலேயே வாழ வேண்டும், பொய் பேச மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன், எந்த நிறுவனத்திற்கும் வேலை செய்ய மாட்டேன், எந்த வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது, எனக்கு பணம் வேண்டும், இன்னும் 6 மாதம் கழித்தல்ல, நாளை காலை வேண்டும், நாளை காலை பணம் வேண்டும். நான் பொய் பேசுவதாக இருந்தால் இங்கே 1 லட்சம் ரூபாயை 1 மணி நேரத்தில் இந்த சென்னையில் வாங்குவதற்கு எனக்கு இல்லாத தொடர்பு கிடையாது. ஊடக நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியினர் என்னுடைய நண்பர்கள். இன்றைக்கும் கடன் கேட்க மாட்டேன், பெருநிறுவனத்தில் இருந்து வரும் பணத்தை வாங்க மாட்டேன், இவற்றையெல்லாம் செய்ய மாட்டேன், என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது, அதை நான் முடிவெடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு பணம் வேண்டும் என்று எங்கே கேட்க வேண்டுமோ அங்கே கேட்டேன். கேட்டுவிட்டு கடைசியாக நான் சொன்னது, இவற்றை மீறி என்னுடைய இந்த வேண்டுதலை மீறி இந்த பணத்தை நான் எடுக்க வேண்டி வந்தால் நீ கடவுளே அல்ல என்று சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தை மூடிவிட்டேன்.
அந்த பணத்தை நான் எடுக்க வேண்டிய சூழல் எனக்கு எந்த காலத்திலும் வந்ததே கிடையாது, வரவே கிடையாது. அதன் பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை பயனுள்ளதாகவும் பொருள் புரிந்ததாகவும் மாறியது. அதையெல்லாம் விரித்து சொன்னால் அது ஒரு சுய கதை, அது உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து நான் சொல்ல விரும்பும் செய்தி, ஊர் திரும்புங்கள் என்று அறிவுகோள் விடுத்து கொண்டு உங்கள் எதிரில் நின்று கொண்டிருப்பவன் மகிழ்ச்சியாகவோ அல்லது மாநகரத்தின் கொடுமைகளிலிருந்தோ தப்பித்து சொந்த ஊருக்கு போய் அங்கே இயற்கை வேளாண் பண்ணையை வெற்றிகரமாக நடத்தி நிறைய பொருளீட்டி அந்த வெற்றிகரமான ஃபார்முலாவை கையில் வைத்து கொண்டிருப்பவன் அல்ல. அப்படிப்பட்டவன் உங்களை ஊருக்கு வாருங்கள் என்று அழைக்கவில்லை. பொருளாதாரம் என்றால் அதனுடைய மூலம் தெரிய வேண்டும், அது சென்று சேரும் இடம் தெரிய வேண்டும் என்ற தெளிவு மிக்க ஒருவன் தான் உங்களை ஊருக்கு வாருங்கள் என்று அழைக்கிறான். கடன் வாங்காமல், பொய் பேசாமல், பெருநிறுவனங்களிடம் ஊதியம் வாங்காமல் பொருள் ஈட்டுவதாக இருந்தால் ஊருக்கு வரலாம். அங்கே வந்தும் பெருநிறுவனங்களிடம்தான் நீங்கள் ஊதியம் ஈட்டுவீர்கள், அங்கே வந்தும் கடன் பொருளாதாரத்தில் தான் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஊருக்கு வந்து அந்த ஊரை மேலும் சிதைக்கப் போகிறீர்கள் என்றுதான் கூறும். நீங்களும் கெட்டு ஊரும் கெடும். ஏனென்றால் கடன், பெருநிறுவன பொருளாதாரம், தேவைக்கு அதிகமான ஆசை ஆகியவை தான் சென்னை என்ற கிராமத்தை மாநகரமாக மாற்றியது. சென்னையே ஒரு கிராமம்தான். பேராசை மிக்க மனிதர்கள் படையெடுத்த பிறகுதான் சென்னையில் குடிநீர் இல்லாமல் போனது, நல்ல காற்று இல்லாமல் போனது, வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமாக சென்னை மாறியது. நாளைக்கு இது உங்களுடைய ஊரையும் நீங்கள் மாற்றுவதற்காக ஊருக்கு திரும்ப வேண்டாம். அது அல்ல ஊர் திரும்புதல். ஊர் திரும்புதல் என்பது அமைதியாகவும் நல்லிணக்கத்தோடும் சக மனிதர்களுடனும் மற்ற உயிரினங்களுடனும் சேர்ந்து வாழ்வதற்கான வழிமுறை. அங்கே பெருநிறுவனங்களுக்கு இடம் இல்லை, பெருநிறுவன தயாரிப்புகள் கிடையாது, பெருநிறுவனங்களின் பொருளாதாரம் கிடையாது, எதுவும் கிடையாது. நாம் இருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு செய்து கொள்கிறோம். உங்கள் பொருளை நான் வாங்குகிறேன், என்னுடைய பொருளை நீங்கள் வாங்குகிறீர்கள். உங்களுக்கு ஒரு தேவை என்றால் நான் ஓடி வருகிறேன், எனக்கு ஒரு தேவை என்றால் நீங்கள் ஓடி வருகிறீர்கள். நாம் ஒரு சமூகமாக வாழ்வதற்கு ஊர் திரும்புகிறோமே தவிர, ஊர் திரும்பிய பிறகும் தனித்தனி மனிதர்களாக தன்னந்தனி தீவுகளாக இருந்துவிட்டு நிறுவனங்களின் அடிமைகளாக வாழ்வதற்கு அல்ல. இதுதான் செம்மை சமூகம் என்ற பெயருக்கு பின்னால் நான் முன்வைக்கும் கருத்து. சமூகம் என்றால் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைப்பாக நடந்து கொள்வதும், ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துவதும். ஊர் திரும்புதல் என்ற கருத்தை நான் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு பேச தொடங்கிய போது அதை வெளியே பேசவில்லை, பொது அரங்கில் நான் பேசவே இல்லை. ஏனென்றால் எனக்கு செயல் தேவை, பேச்சை விட செயல் தேவை. நான் பேசுவதை நான் செய்துவிட்டேன், ஆனால் மற்றவர்களை செய்ய வைக்க முடியுமா என்று காட்ட வேண்டும். ஒரு 10 பேர் ஊர் திரும்பினார்கள், 10 பேர் இப்படி வாழ்கிறார்கள் என்று காட்டினால்தான் அந்த 10 பேரை முன்மாதிரிகளாக காட்டி மற்றவர்களை வாருங்கள் என்று அழைக்க முடியும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கருத்தை நான் எனக்கு நெருங்கி பழகிய ஒரு சிலரிடம் மட்டும் முன்வைத்துக் கொண்டிருந்தேன். ஊர் திரும்புதல் என்றால் இதுதான் என்று முன்வைத்தேன். அவர்களில் பலர் ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு இருந்த நிறுவனங்களின் பிடியிலிருந்து விலகி சுய தொழில்களை ஆரம்பித்தார்கள், சொந்தமாக தொழில் செய்ய தொடங்கினார்கள். நாளைக்கு இதே இடத்தில் நடக்கப் போகும் மரபு கூடலில் கடை வைப்பவர்களில் பெரும்பகுதியினர் இப்படி ஊர் திரும்பியவர்களும் ஊர் திரும்புவதற்காக வேலை செய்பவர்களும் தான். அவர்களெல்லாம் என்ன தொழில் செய்கிறார்கள்? பலகாரம் தயாரிக்கிறார்கள், குளியல் பொடி தயாரிக்கிறார்கள், பல்பொடி தயாரிக்கிறார்கள், இயற்கை வேளாண்மை செய்கிறார்கள், கைத்தறி ஆடைகளை வாங்கி விற்பனை செய்கிறார்கள், தங்களுக்கு எது தெரியுமோ அதை செய்கிறார்கள். இதுதான் பொருளாதாரம். இந்த மரபு கூடல் நிகழ்வில் அல்லது செம்மை நடத்தக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு விதிமுறையை முன்வைப்பதற்கு காரணம், நான் முன்வைத்ததற்கு காரணமும் ஊர் திரும்புதல் என்ற கருத்திலிருந்து விலகக்கூடாது என்பதற்காகத்தான். பொதுவாக ஒரு பெரிய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுகிறது, அங்கே ஒரு 500 பேர் வருகிறார்கள் அல்லது 1000 பேர் வருகிறார்கள் என்றால் அந்த நிகழ்வுக்கான பொருளாதாரம் செம்மை இந்த நிகழ்வுகளை செய்யும் வரை
இப்படி செய்து காட்டும் வரை ஒரு பெரிய நிகழ்வு, 1000 பேர் கூடுகிறார்கள் என்றால் அதுக்கான பொருளாதாரங்கள் 2 பொருளாதார வகைகள் 2. ஒன்று விளம்பரம், எங்கு பார்த்தாலும் விளம்பர பதாகைகளை தொங்க விடுவது, அதற்கு கட்டணம் வாங்கிக் கொள்வது. ஆச்சி மசாலா, போச்சி மசாலா, எருமை மாடு மசாலா என்று ஏதாவது ஒரு விளம்பரத்தை தொங்க விடுவது, அதற்கு கட்டணம் வாங்குவது. இது முக்கியமான வருவாய் ஆதாரம். இரண்டாவது, கடை போட வருபவரிடம் வாடகை வாங்கி கொண்டு கடைக்கு அனுமதிப்பது. நீ எந்த கடை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம், எந்த பொருளை வேண்டுமானாலும் விற்பனை செய்யலாம், எனக்கு வாடகை கொடுத்தால் போதும். உள்ளே வரக்கூடிய மக்களிடம் கட்டணம் வாங்குவது கிடையாது, அனுமதி இலவசம். இதுதான் இருந்த நடைமுறை. இந்த நடைமுறை தவறு என்று நாங்கள் மாற்றினோம். நான் அதை வலிமையாக கடுமையாக கூறி விளம்பரம் வாங்க மாட்டோம், எந்த நிறுவனத்திடமும் போய் செம்மையிலிருந்து வருகிறேன் என்று சொல்லி எங்களுடைய நிகழ்விற்கு வாருங்கள் என்று அழைப்பது அவமானம், அவன் இங்கு வரக்கூடாது. அப்படி ஒரு விளம்பர பொருளாதாரம் வேண்டாம். வாடகைக்கு யாரும் கடை போடக்கூடாது. ஏனென்றால் வாடகை வாங்குவது அந்த கடைக்காரருடைய பொருளின் தரத்தில் தலையிட முடியாத இடத்தில் நம்மை வைக்கும். இந்த பொருள் வேண்டாம் என்று நான் சொல்ல வேண்டும். இந்த பொருள் தரமற்றது என்றால் இந்த பொருளை வைக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவரிடம் நான் வாடகை வாங்கக்கூடாது என்றால் எங்கிருந்து பொருளாதாரம் வரும் என்றால் வரும் மக்களிடம் வாங்குவோம், அவ்வளோதான். இந்த வேலை மக்களுக்காக செய்கிறோம் என்றால் பொருளாதாரத்தை மக்கள் தான் தர வேண்டும், நிறுவனம் தரக்கூடாது, தனி மனிதர்கள் தரக்கூடாது. இந்த புரிதல் இருந்தால் வரட்டும், இல்லை என்றால் வராமல் போகட்டும். இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்வோம். இது நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றெல்லாம் எனக்கு ஒன்றும் லட்சியம் கிடையாது. இதுதான் என்னுடைய விருப்பம். இதை மக்கள் புரிந்து கொண்டால் நடக்கட்டும், இல்லை என்றால் நடக்காமல் போகட்டும், எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் மக்கள் புரிந்து கொண்டார்கள். எந்த நிகழ்வு நடந்தாலும் பெரும்பாலான நிகழ்வுக்கு நுழைவு கட்டணம் 100 ரூபாய் வாங்குவதற்கு காரணம், வேறு எந்த வருவாயுமே கிடையாது. இந்த பொருளாதாரத்திலிருந்து நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்பும் செய்தி என்னவென்றால், நாம் ஒரு இடத்தில் ஒரு 500-600 பேர் கூடுகிறோம் என்றால் நமக்கான பொருளாதாரத்தை எந்த நிறுவனத்தையும் சாராமல் நாமே உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை நாங்கள் செய்து காட்டி கொண்டிருக்கிறோம் 2 ஆண்டுகளாக. நீங்கள் மரபு கூடலில் வந்து செலவு செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் யார் கையில் பணத்தை கொடுக்கிறீர்களோ அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் போகும், வேறு எங்கு அந்த பணம் போகாது. ஏனென்றால் உங்களிடம் பணம் வாங்கக்கூடிய அந்த குடும்பம் தன் கையில் வரும் பொருளாதாரத்தை ஒரு பெருநிறுவனத்திற்கு செலவு செய்யாது. நம்மோடு இருப்பவர்கள் சோப்பு வாங்க மாட்டார்கள், ஷாம்பு வாங்க மாட்டார்கள், பேஸ்ட் வாங்க மாட்டார்கள், விளம்பரங்களை பார்த்து ஒரு பொருள் வாங்க மாட்டார்கள். பொருளாதாரம் உங்களிடமிருந்து வருகிறது, அந்த பொருளாதாரம் தற்சார்போடு வாழ வேண்டும் என்று விரும்பும் மனிதர்களுக்கு செல்கிறது, அந்த பொருளாதாரம் அவர்களிடமே நிற்கிறது. அவர்களுக்கு அருகே இருப்பவர்களுக்கும் இவர்களுக்கும் அந்த பொருளாதாரம் சுழல்கிறது. இது இன்னும் முழுமையடைவதற்கு ஒரு காலமாகும். இப்பொழுது உங்களுடைய நீங்கள் கொடுக்கும் பொருளாதாரம் நான் விரும்பாத அல்லது யாருமே விரும்பக்கூடாத ஒரு இடத்துக்கும் சென்று கொண்டிருக்கிறது, அது கல்வி நிறுவனங்கள். இன்னும் இந்த CBSE கல்வி நிறுவன மயக்கத்திலிருந்து செம்மை சமூகமும் விடுதலை பெறவில்லை. அதற்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் வேண்டும். இப்பொழுதுதான் முட்டாளாகி இருக்கிறார்கள், அடுத்துதான் பைத்தியமாவார்கள். இது போன்ற ஒரு சில செலவுகளை தவிர பெரும்பாலான செலவுகளை அவர்கள் நியாயமான வழியில், சூழலை கெடுக்காத வகையில், சக மனிதர்களோடு செலவு செய்து கொள்கிறார்கள். எனவே நீங்கள் கொடுக்கும் பணம் இப்படித்தான் இங்கே செலவாகிறது. பணத்தின் மூலம் எது, பணம் சென்று சேரும் இலக்கு எது என்று கேட்டால் இப்பொழுது நாங்கள் சொல்வோம், பணத்தின் மூலம் தனி மனிதர்களாகிய நீங்கள், அது சென்று சேரும் இடம் தனி மனிதர்களாகிய இவர்கள், அவ்வளவுதான். இதுதான் பொருளாதாரம். இதனுடைய மற்றொரு பகுதி என்னவென்றால், கடந்த 2 அல்லது 2 திருவிழாவுக்கு பிந்தைய இந்த 4 ஆண்டுகளில் பல 100 குடும்பங்களில் வீட்டு தயாரிப்பு பொருட்கள் இடம் பிடிக்க தொடங்கின. 100 குடும்பங்கள் இன்றைக்கு சென்னையில், பெங்களூரில், வேறு சில இடங்களில் வீட்டு தயாரிப்பு பொருட்களை மட்டுமே தங்களுடைய அலமாரியில் வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். மிளகாய்த்தூள் அது வீட்டிலே அரைக்கப்படும், ஏதோ ஒரு குடும்பம் அரைத்து கொண்டு வந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஏதோ ஒரு குடும்பம் கொடுத்தது, மஞ்சள் தூள் ஏதோ ஒரு விவசாயியிடம் இருந்து வந்தது, எண்ணெய் ஏதோ ஒரு விவசாயியிடம் அல்லது செக்கில் இருந்து வந்தது, குளியல் பொடி வகைகளா ஏதோ ஒரு குடும்பம் செய்தது. ஒரு வீட்டில் எவ்வளவு நிறுவன தயாரிப்புகள் இருந்தனவோ
அந்த நிறுவன தயாரிப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு அவற்றுக்கு மாற்றாக அவற்றை விட பல மடங்கு சிறப்பான பொருட்கள் குடும்பங்களிலிருந்து வந்திருக்கின்றன. இது என்னை பொறுத்தவரை நான் கவனிக்கும் மிக முக்கியமான மாற்றம். இந்த மாற்றத்தை தான் நான் விரும்பினேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு உடனிருப்பவர்களை இதுதான் சொல்வேன். ஒரு வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டு அலமாரியில் நம்முடைய மக்கள் தயாரித்த பொருட்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். நிறுவனம் தயாரித்த பொருள் இருக்கக்கூடாது. சம்மதமா என்று கேட்டேன். சம்மதம் என்று சொன்னார்கள். யாரோ தயாரிக்கப் போகிறார்கள், நாம் போய் வாங்கி வரப்போகிறோம் என்ற அடிப்படையிலே சம்மதம் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னேன், நீங்கள் தான் தயாரிக்க வேண்டும். எங்களுக்கு தெரியாதே என்றார். உங்களுக்கு சமைக்க தெரியும் அல்லவா? சமைக்குது. சாம்பார் பொடி செய்ய தெரியுமா? தெரியும். சாம்பார் பொடி உங்கள் வீட்டுக்கு மட்டும் அரைக்காமல் ஒரு 10 குடும்பங்களுக்கு சேர்த்து அரைத்து வாருங்கள் என்று சொன்னேன். செய்தார்கள். இட்லி பொடி தெரியுமா? தெரியும். ஒரு 10 குடும்பத்துக்கு சேர்த்து இட்லி பொடி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரு உற்பத்தியாளராக இப்படித்தான் மாறினார். உனக்கு நன்றாக முறுக்கு சுட தெரியுமா? குடும்பத்திற்கு மட்டும் செய்யாதே, ஒரு 20 குடும்பத்துக்கு சேர்த்து ஒரு பலகாரத்தை செய்து கொண்டு வா என்று சொன்னேன். பலகாரம் உற்பத்தியாளர்கள் உருவானார்கள். உங்களுக்கு அழகு பொடிகள் தயாரிக்க தெரியுமா? அழகு பொடியை உங்களோடு நிறுத்தாதீர்கள், உலகத்தில் மற்ற பெண்களும் அழகாக இருக்கட்டும், அவற்றையெல்லாம் விற்பனை கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். இப்படி நண்பர்களே, மரபுக்கூடல், செம்மை நடத்தக்கூடிய மரபுக்கூடலில் நாங்கள் கடந்த ஆண்டு கணக்கிட்ட பொழுது செம்மையில் இந்த மரபுக்கூடல் அரங்கில் ஏறத்தாழ 400 வகையான பொருட்கள் இருக்கின்றன. 400 வகையான பொருட்கள் இருந்தன. இந்த ஆண்டு அதை விட அதிகமாகத்தான் கணக்கெடுக்கவில்லை. இந்த 400 வகையான பொருட்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் தயாரிப்பவை என்பதுதான் நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பு. பொருளாதாரம் பெரிது என்று யாரேனும் நினைத்தால், பணம்தான் முக்கியம் என்று நினைத்தால் இந்த வேலையை அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் இதில் அவர்கள் எவ்வளவு உழைப்பை செலுத்துகிறார்களோ, இந்த உழைப்பிலிருந்து எவ்வளவு கிடைக்கிறதோ அதைவிட பல மடங்கு ஒரு நிறுவனம் கொடுக்கும். ஆனால் இங்கே இருப்பவர்கள், என்னை புரிந்து கொண்டவர்கள் எந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால், பணம் தேவைதான், ஆனால் பணம் மட்டுமே நம்முடைய குறிக்கோள் அல்ல என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதன் விளைவு எங்களிடம் நல்ல பணப்புழக்கம் இருக்கிறது. ஏன் பணப்புழக்கம் இருக்கிறது என்றால், எங்களுக்கு அதிக செலவு கிடையாது. அதனால் நான் என்னை பற்றியே சொல்ல வேண்டுமென்றால், எனக்கு 20,000 ரூபாய் ஒரு மாதம் போதுமானது. இன்றைக்கும் என்னுடைய மனைவியிடம் நான் 5,000 5,000ஆக ஒரு 4 முறை தான் இன்றைக்கும் கொடுக்க, மொத்தமாக கொடுக்க மாட்டேன். மொத்தமாக இருக்காது. 5,000 5,000ஆக 20,000 ரூபாய் அதிகம் கொடுப்பேன். அதிலேயே மீதம் பிடித்து ஏதாவது ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு 16,000 ரூபாய் இருக்கிறது என்று ஒரு ரகசியம் சொல்வது போல வந்து சொல்லி, இதற்கு நான் ஏதாவது செய்து கொள்ளவா என்று தான் இப்போ கடந்த வாரம் வரை அப்படித்தான் அவர் கேட்டார். 20,000 ரூபாய் எனக்கு மிகப்பெரிய பணம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கே அது பெரிய பணம். எனக்கு செலவு கிடையாது. என்னுடைய வருவாயை நான் வேறு வகைகளில் செலவு செய்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் செலவு செய்ய மாட்டேன். நீங்கள் ஒருவேளை என்னை ஒரு சமூக சேவகன் நினைத்தால் அது தவறு. எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வருவாய் வந்தால், அந்த பணத்தை என் குடும்பத்தில் செலவு செய்தால் என் குடும்பத்தை நான் அழிக்கிறேன் என்றுதான் பொருள். அதுக்கு வேறு பொருளே கிடையாது. 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறோம் என்றால் என்ன பொருள்? தேவையில்லாத பொருளை வாங்குகிறோம், குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், தேவையில்லாத வகையில் ஒரு வீட்டை கட்டி அது கடன் கட்டி கொண்டிருக்கிறோம், தேவையில்லாமல் ஒரு வாகனத்தை வாங்கி எரிபொருள் செலவு செய்கிறோம், தேவையில்லாமல் நகைகளை வாங்கி நகை அலமாரிகளாக பெண்களை மாற்றுகிறோம், 500 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய கால் சட்டையை 5,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். நான் எக்காரணத்தை முன்னிட்டு என்னுடைய குடும்பத்தில் அதிக பணத்தை கொடுக்க மாட்டேன். அது என்னுடைய கஞ்சத்தனமோ சிக்கனமோ அல்ல, என் குடும்பத்தின் மீது எனக்கு இருக்கும் அன்பு. என் குடும்பத்தின் மீது அன்பு இருப்பதால் என் குடும்பத்துக்கு அதிக பணம் தேவையில்லை என்ற தெளிவு என்னிடம் இருக்கிறது. பொருளாதாரம் எனக்கு வராத, இன்றைக்கு எனக்கு வராத பொருளாதாரமா? நான் எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் எதற்காக கேட்கிறோம் என்ற தெளிவு பெற்ற பிறகுதான் நான் கேட்பேன். இப்படி ஒரு தேவை இருக்கிறது, எனக்கு இவ்வளவு வேண்டும் என்று கேட்டால் எனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த தேவை என்னுடைய குடும்பத்துக்கு வெளியில் உள்ளது, என்னுடைய உடலுக்கு வெளியே உள்ளது. என்னுடைய உடலுக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வைத்து என்னை பார்த்தால் 1 லட்சம் ரூபாய் மதிப்பு தெரிகிறதா? 2,000 ரூபாய்க்கு மேல் மதிக்க முடியாது. இந்த சட்டை இன்னொரு ஒரு செம்மை சமூக அண்ணன் அண்ணன் இந்த கால் சட்டை ஒருவர் வாங்கி கொடுத்தது.
என்னுடைய துணிகளை கூட இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். நான் வாங்குவதற்கு தேவையே இருப்பதில்லை, ஆளாளுக்கு வாங்கி கொடுத்துருவேன். என்னுடைய குழந்தைகளுக்கான துணியை யாராவது வாங்கி கொடுக்கிறார்கள், நான் அணிய வேண்டிய துணிகளை யாராவது வாங்கி கொடுக்கிறார்கள். ஏதாவது ஊருக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள் எனக்கு உணவு கொடுத்து விடுகின்றன, எனக்கு செலவே கிடையாது. அந்த குடும்பங்களுடைய நலன்களில் நான் வேலை செய்கிறேன், என் குடும்பத்தின் நலன்களில் அவர்கள் வேலை செய்கிறார், அவ்வளவுதான். இதுதான், இது செந்தமிழனுடைய பொருளாதார சிறப்பு என்று யாரும் நினைக்கூட. இப்படி தான் உங்கள் பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். பணம் வரட்டும், அது வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. பணம் வரட்டும், அதை குடும்பத்துக்குள் ஏன் அனுமதிக்கிறீர்கள்? உலகத்தில் எவனும் இப்படி பேச மாட்டான். ஆனால் இப்படி பேசுவதை தவிர வேறு வழியே கிடையாது. இதுதான் உண்மை. பொருளாதாரம் வந்தால் செம்மை வனத்தில் அவ்வளோ செலவு இருக்கிறது, அங்கே ஏராளமான உறுப்பினர்கள் இருக்க, மாடுகள் இருக்கின்றது, கோழிகள், அவற்றுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. செம்மை சமூகத்தில் ஏராளமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், அவற்றுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் என்னோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய பொருளாதாரத்தை பொது வேலைகளில் ஈடுபடுத்துகிறார். இந்த பொருளாதாரத்தை பற்றிய இந்த புரிதல் உங்களுக்கு ஒருவேளை வந்துவிட்டால், நீங்கள் அதில் தெளிவடைந்து விட்டால், நீங்கள் ஏழையும் அல்ல பணக்காரரும் அல்ல. நான் எப்பொழுதும் என்னை அப்படித்தான், நான் ஏழையும் கிடையாது பணக்காரரும் கிடையாது. என் தேவைகளை பார்த்து கொள்வதற்கென்று ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது, அந்த கூட்டத்துக்கு என்று ஒரு பெரிய தலைமை இருக்கிறது, அந்த தலைமை மேலே இருக்கிறது. எனக்கு தேவை என்றால் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும், அதை நீங்கள் ஒப்புக்கொள்வதில்லை. நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும், உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். சேர்த்து வைப்பது பாதுகாப்பானது என்று யாராவது நினைத்தால், இப்பொழுதும் நினைத்தால், இந்த காலத்திலும் நகையாகவும் வங்கிகளில் பணமாகவும் சேர்ப்பது பாதுகாப்பானது என்று நினைத்தால், உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது. ஒரு வீடு கட்டி அந்த வீட்டை சேமிப்பாக மாற்றலாம் என்றால் அந்த வீட்டுடைய ஆயுள் காலம் 25 ஆண்டு முடிந்தது. 20 ஆண்டு காலம் கடன் கட்ட வேண்டும், 25 ஆண்டு காலத்தில் வீட்டை விற்க வேண்டும் அல்லது இடிக்க வேண்டும். இதுக்கு பேர் சேமிப்பா? இல்லை. நகை வாங்கி நகைகளை எல்லாம் பூட்டி வைத்துக் கொள்ளலாம் என்றால், உங்கள் வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருந்தால் எவனுக்கோ தூக்கி கொடுக்க போகிறீர்கள். பெண் பிள்ளையே இல்லை என்றால் தேவையில்லாமல் நகையை வைத்து மனநோயாளியாக மாறப்போகிறீர்கள். அது எதற்கு? தேவையே இல்லாமல் அதை எதற்கு வாங்கி வைக்க வேண்டும்? பணமாகவே வங்கியில் வைத்துக் கொள்ளலாம் என்றால், வங்கிகளே அரசாங்கத்திடம் இன்றைக்கு கிடையாது. அரசாங்கத்திடம் இருந்தாலும் பணத்துக்கு பாதுகாப்பு கிடையாது. வங்கிகளில் பணம் வைப்பது சில பேருக்கு, சில முதலாளிகளுக்கு நாம் செய்யும் சேவை என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால், இந்த சேமிப்பு எங்கே இருக்கிறது? எதை சேமிக்கிறீர்கள்? எதற்காக சேமிக்கிறீர்கள்? என்ன செய்துவிடப் போகிறீர்கள்? சேமிப்பு என்பது ஒரு மூட நம்பிக்கை. நம்மை பொறுத்தவரை சேமிப்பு எப்படிப்பட்டது என்றால், பொருளாதாரம் இருக்கிறதா, நல்ல நிலம் வாங்கி போடுங்கள், வேளாண்மைக்காக நிலம் வாங்கி போடுங்கள், ஏதோ ஆடு மாடுகள் வாங்குங்கள். அந்த உங்களுடைய நிலத்தில் உங்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள், அது நிரந்தர கட்டமைப்பு. இருந்த பணத்தை செலவு செய்து விடுங்கள், அவ்வளவுதான். அது செல்வமாக, ஒரு பணம் செல்வமாக மாறிவிட்டது இப்பொழுது. அந்த செல்வம் உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் அனைத்திற்குமானது. இப்படித்தான் உங்களுடைய பாட்டனும் பாட்டியும் உங்களை விட்டு சென்றார்கள். யாரும் பணத்தை சேர்த்து வைத்ததே கிடையாது எந்த காலத்திலும். இப்படி ஒரு அபத்தமான சிந்தனை அந்த காலத்தில் யாருக்குமே கிடையாது. பணம் சேர்க்க மாட்டார்கள், நகை சேர்க்க மாட்டார்கள், ஆடு மாடு சேர்ப்பார்கள், நிலம் வாங்கி போடுவார்கள். அந்த நிலத்தையும் வணிக நோக்கில் வாங்க மாட்டார்கள், விவசாயம் செய்யும் நோக்கில் வாங்குவார்கள். அதனால்தான் அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள், நீங்கள் பணக்காரர்களாக இருக்கிறீர்கள். செல்வம் அசையாதது, பணம் மறைந்து செல்லக்கூடியது. உங்களிடம் 100 ரூபாய் இருக்கிறது என்றால், இன்றைக்கு பணவீக்கம் 9% என்றால் உண்மையிலே உங்களிடம் 91 ரூபாய் இருக்கிறது. ஏனென்றால் பணவீக்கம் என்றால் மதிப்பு இழப்பு, 9% மதிப்பு கிடையாது என்று பொருள். 91 ரூபாய் இருக்கிறது. அந்த 91 ரூபாயை நீங்கள் செலவு செய்யும் பொழுது வரி, வணிகத்தில் உள்ள ஆதாயம் ஆகியவற்றையெல்லாம் கழித்து விட்டு பார்த்தால், 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் அதிகபட்சம் 30 ரூபாய் பொருளைத்தான் வாங்க முடியும். அதைத்தான் வாங்குகிறீர்கள். வெறும் 30 ரூபாய் பொருள் வாங்குவதற்கான பணத்தை நீங்கள் 100 ரூபாய் என்று கருதுகிறீர்கள். இப்படி நீங்கள் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள். எவ்வளவு மதிப்புள்ள பொருளை வாங்குகிறீர்கள்? 30,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை வாங்குகிறீர்கள். மீதமுள்ள 70,000 ரூபாயில்
வரி செலுத்துகிறீர்கள். தேவையே இல்லாத வரி, தேவையில்லாத காப்பீடு, தேவையே இல்லாத வட்டி, அதிலும் மீதம் இருக்கும் பொருட்கள் பணத்தில் நகை வாங்கி வைக்கிறீர்கள். நகை வாங்கி வைப்பது உங்களுடைய தேவைக்கு கொஞ்சம் வாங்கி கொள்ளலாம். தேவைக்கு அதிகமாக நகையின் மீது பற்று கொண்ட நிலைமை இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்றால், நகை வாங்கு வாங்கு என்று ஒரு விளம்பரம் சொல்கிறது. வைத்த நகையை மீட்டு தருவதற்கு என்று ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இரண்டாவது நகை வைத்திருப்பு, தங்கம் வைத்திருப்பதில் இரண்டாவது பெரிய நிறுவனம், உலகத்திலேயே எந்த நிறுவனத்திடம் அதிக தங்கம் இருக்கிறது என்றால், அதில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் நிறுவனம் முத்தூட் நிறுவனம். தெரியுமா, முத்தூட் நிறுவனம் தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திலேயே நகை வைத்திருப்பவர்கள் 2வது இடத்தில் இருந்தது. இங்கே நீங்கள் வாங்கும் நகையெல்லாம் எங்கே போகிறது? அடகு கடைக்கு போகிறது. அங்கே நகையை வைத்துவிட்டு பணத்தை வாங்கி வருகிறீர்கள், அங்கே வட்டி கட்டுகிறீர்கள். இந்த பணத்தை வைத்து என்ன செய்கிறீர்கள் என்றால், கார் வாங்குகிறீர்கள், வீடு கட்டுகிறீர்கள். வெட்டி வேலை, எல்லாமே வெட்டி வேலை. இப்பொழுது பொருளாதாரம் மட்டுமா போனது? ஐயோ, நகை அடகில் இருக்கிறது என்ற கவலையால் மாரடைப்பு வருகிறது, அல்லது மாரடைப்பு வந்துவிடும் போன்ற சூழல் வருகிறது, மருத்துவமனைக்கு செலவு. இந்த கவலையிலேயே சர்க்கரை நோய் வருகிறது, இந்த கவலையிலேயே இரத்த அழுத்தம் வருகிறது, எல்லா நோயும் வருகிறது, மருத்துவமனைகள் ஒரு பக்கம் புடுங்கிக் கொள்கின்றன. நோயாளிகளாக மாறினீர்கள், கடனாளிகளாக மாறினீர்கள், தேவையில்லாத நிறுவனங்களை வளர்த்து விட்டீர்கள், தேவையில்லாத இடங்களில் பணத்தை கொண்டு போய் கொட்டினீர்கள். உடலிலும் ஒன்று கிடையாது, மனதிலும் ஒன்றும் கிடையாது. எதிர்கால சந்ததிக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, காற்று கிடையாது, இன்றைக்கு சாப்பிடுவதற்கு நல்ல சாப்பாடு கிடையாது. ஆனால் பணம் இருக்கிறது என்றால், என்னுடைய குடும்பத்தில் நான் எப்படி அதிக பணத்தை அனுமதிப்பேன்? இப்போ யார் புத்திசாலி? என் குடும்பத்தில் கடன் வாங்க மாட்டோம், வங்கியில் அல்ல யாரிடமுமே கடன் வாங்க மாட்டோம், கடன் வாங்கி செலவு செய்ய மாட்டோம். 1, உடல் நலத்துக்காக செலவு செய்ய மாட்டோம், மருத்துவமனைக்கு போக மாட்டோம். 2, கல்விக்காக செலவு செய்ய மாட்டோம். 3, தேவையில்லாமல் துணி எடுத்து செலவு செய்ய மாட்டோம். அப்படியே எடுத்தாலும் 400 ரூபாய் 500 ரூபாய் அவ்வளோதான், அதுக்கு மேலெல்லாம் செலவு செய்யக்கூடாது. அதிகபட்சம் 1000 ரூபாய் குழந்தைகள் ஆசைப்பட்டால் செய்யலாம், இதுதான் அதிகபட்சம். ஆகவே ஆடைகளை அதிக செலவு செய்ய மாட்டோம், நகை வாங்க மாட்டோம். வாகனங்கள் என்னுடைய தேவைக்கு, நான் பெரும்பாலும் இருசக்கர வாகனத்தை தான் எப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இருசக்கர வாகனத்தில் தான் தமிழ்நாடு ஒரு நாளைக்கு 600 கிலோமீட்டர் போனாலும் இருசக்கர வாகனத்திலேயே போவேன். நான் கேட்டால் சொகுசு வாகனங்களை தருவதற்கு நிறைய பேர் என்னுடனே இருக்கிறார்கள், அவர்களும் எனக்கு பின்னால் பைக்கில் தான் உட்கார்ந்து வருகிறார்கள். நல்ல சொகுசு வாகனத்தில் பயணிப்பவர்கள்லாம் கூட என்னோடு வர வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு சாலையோர கடையில் வரட்டி குடித்து கொண்டு பைக்கில் தான் வந்தாக வேண்டும். அது அவர்கள் விதி, என்னோடு வர வேண்டும் என்று விரும்பினால் அது அவர்களுடைய விதி. வாகனத்திற்கு செலவு செய்ய மாட்டோம். இப்படியெல்லாம் இந்த செலவுகள் எல்லாம் செய்ய மாட்டோம் என்று முடிவெடுத்த பிறகு மாதம் 20,000 ரூபாய் அதிகம் எனக்கு. உண்மையிலேயே எனக்கு அதிகமாக அவ்வளவு தேவைப்படவில்லை. நாங்கள் நன்றாக சாப்பிடவில்லையா? வாரத்துக்கு 3 நாள் எங்கள் வீட்டில் அசைவம் இருக்கும். சாதாரணமாக ஒரு 1000 ரூபாய் எடுத்து சென்றால் வீட்டில் எப்பொழுதும் 6-7 பேர் எப்பொழுது யாராவது இருப்பார்கள். தனியாக எங்கள் வீடு இருப்பதே கிடையாது, யாராவது இருப்பார், யாராவது வருவார்கள், தங்குவார்கள். ஆகவே காய்கறி வாங்கினால் மூட்டையில் வாங்கி வருவோம். இறைச்சி மீன் எடுக்க வேண்டும் என்றால் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு தான் எடுப்போம். நாங்கள் எங்களை விட நன்றாக சாப்பிட்டு விட முடியுமா? எங்களை விட நிறைய திரைப்படம் பார்த்து விட முடியுமா? பிடித்த படங்களை எல்லாம் வீட்டில் வைத்து கொண்டு படுத்து கொண்டே படம் பார்ப்போம். எங்களுக்கு தேவையான இந்த இனிப்பு படத்துக்கு தேவையான இசையை கூட என்னுடைய மகன் தான் இசையமைத்தான். வீட்டிலே ஒரு கீபோர்டு இருக்கிறது, அவன் கற்றுக்கொண்டான், அவனே இசையமைத்தான். இல்லை என்றால் நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு இசையமைப்பாளருக்கு பணம் கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த செலவு கிடையாது. ஏனென்றால் இசையில் கவனம் செலுத்துவதற்கு என்னுடைய குடும்பம் அவனுக்கு நேரத்தை கொடுக்கிறது. நீ படித்தாலும் பள்ளிக்கு சென்றாலும் பரவாயில்லை, உனக்கு இசை பிடிக்கும் என்றால் இசை வாசித்துக் கொண்டிரு, ஓவியம் பிடித்தால் ஓவியம் வரைந்து கொண்டிரு, விளையாட பிடித்தால் விளையாடி கொண்டிரு என்று அவனை அனுமதிக்கிறோம். அவனுக்கு நாங்கள் செலவு செய்வதே கிடையாது. செலவு அவனுக்கு பணம் தேவையில்லை, அவனுக்கு இந்த புரிதல் தான் ஒரு குழந்தைக்கு தேவை. இன்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு குறையும் கிடையாது. தேவைக்கு அதிகமாக இருப்பதாகத்தான் இப்பொழுது நான் வருத்தப்படுவேன். ஏதாவது ஒரு வேலை செய்து சற்று கூடுதலாக பணம் வந்தால் உடனிருப்பவர்களிடம் புலம்பிக் கொண்டிருப்பேன், இது வேறு இருக்கிறதே என்ன செய்வது என்று.
உடனடியாக ஒரு செலவு திட்டத்தை போட்டு அதை செலவு செய்து விட்ட பிறகுதான் உண்மையிலேயே நான் நிம்மதி அடைவேன். என்னை பொறுத்தவரை நான் உணர்வது, பணம் என்பது படு மோசமான சுமை. அது மோசமான சுமை. அது நம் முதுகில் இருக்கும் வரை தேவையில்லாத வேலைகளை நோக்கித்தான் கவனத்தை திருப்பும். தேவைக்கு அதிகமான பணம் தேவையில்லாத செலவுகளைத்தான் தூண்டும். நான் சேர்த்து எதற்கு, எனக்கு தோட்டம் இருக்கிறது, என்னுடைய குழந்தைகள் படிக்க வேண்டாம், அவருடைய விருப்பத்துக்கு படிக்கலாம், பொருளாதாரம் ஈட்டுவதற்கென்று படிக்க வேண்டிய தேவை என் குழந்தைகளுக்கு கிடையாது. என் தோட்டத்தில் உள்ள வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலே அந்த தோட்டம் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் சாப்பாடு போடும், வீடு நானே கட்டிவிடப் போகிறேன், அந்த வீட்டிலே இருந்து கொள்ளலாம், அந்த தோட்டத்திலே இருக்கக்கூடிய காய்கறிகளையோ அல்லது நெல்லையோ எதையோ ஒன்று போட்டு நீ சாப்பிட்டுக்கொள், வீடு இருக்கிறது உனக்கு, அதிலிருந்து வரக்கூடியதை ஏதாவது விற்பனை செய்து தேவையான துணிமணிகளை வாங்கிக்கொள் என்று நான் இப்பொழுதே சொல்வேன். இப்பொழுதே அப்படித்தான் சொல்கிறேன். வாழ்க்கையை வாழ பழகிக்கொள், பிடித்த இடங்களுக்கு சென்று வா, விளையாட பிடித்தால் விளையாடு, உனக்கு என்ன பிடிக்கிறதோ செய், பொருளாதாரம் ஈட்டுவதற்காக எதையும் செய்யாதே என்று தான் சொல்கிறேன். ஆகவே நம்மோடு இருக்கக்கூடிய 5 வயது குழந்தை 5 வயதிலேயே வாழ்க்கையை வாழ்கிறது. அது தன்னுடைய 25 வயதில் எப்படி வாழும்? 5 வயதிலே அது வாழ்க்கையை சுதந்திரமாக வாழத் தொடங்குகிறது. பொருளாதாரத்திற்காக எதையும் செய்யாதே என்று சொல்கிறேன். உன் தகப்பன் பொருளாதாரத்துக்காக எதையுமே செய்யவில்லை, ஆனால் அவனிடம் இல்லாத பொருளாதாரமா? பொருளாதாரம் என்பது விளைவு, ஒரு வேலை செய்தால் கிடைக்கக்கூடியது. ஒரு வேலை செய்தால் பொருளாதாரம் வரும், அது மூலம் அல்ல, அது நிச்சயமாக மூலம் கிடையாது. மரம் நம்மால் அளக்க முடியாத அளவுக்கு பெரிது, ஆனால் அதன் விதை மிகச்சிறிது. நீங்கள் மரத்தை கொண்டு போய் நடவு செய்கிறீர்கள், ஒரு விதையைத்தானே தூவுகிறீர்கள், அது மரமாக மாறவில்லையா? அந்த மரத்தின் எல்லா கனிகளையும் உங்களால் உண்டுவிட முடிகிறதா? அணில்கள் சாப்பிட வேண்டாமா? கிளிகள் கொத்த வேண்டாமா? அதுபோலத்தான் பொருளாதாரம். நீங்கள் உங்களுடைய உழைப்பை விதைகளாக தூவினால் அது மரங்களாக தோப்புகளாக பெருகும், அது பொருளாதாரம். அந்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நீங்கள் சுவைக்க முடியாது, சுவைத்தால் அது நோய். என் வீட்டில் இருக்கக்கூடிய பலாப்பழம் பலாமரம் 100 பலாப்பழங்களை தந்திருக்கிறது, அந்த 100 பழங்களையும் நான் தான் சாப்பிடுவேன் என்று சாப்பிட்டால் மரணம்தான் நேரிடும். என் வீட்டு பலாப்பழம் சிறப்பானது, என் மரம் நிறைய காய்களை தருகிறது, நிறைய பழங்களை தருகிறது, என் மரத்தில் என் தோப்பில் ஏராளமான அணில்கள் வாழ்கின்றன, என் தோப்பில் ஏராளமான கிளிகள் வசிக்கின்றன என்ற நிறைவோடு அவற்றை பார்த்து கொண்டு உங்களுக்கு தேவையான பழங்களை மட்டும் அறுவடை செய்தால் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள், உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும், உங்கள் தோட்டத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் நன்றாக இருக்கும், அந்த மரமும் நன்றாக இருக்கும். அதுதான் பொருளாதாரம். உங்களுடைய உழைப்பிலிருந்து விளைவதுதான், ஆனால் அதை நீங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை நினைத்தால் நீங்கள் நோயாளியாவதையும் மனநோயாளியாவதையும் தடுக்க முடியாது. இன்றைக்கு நேற்றைக்கும் இன்றைக்கும் நடந்த மருத்துவ வகுப்பில் நான் இதுவரை சந்திக்காத வகையிலான மனிதர்களை சந்தித்தேன். இவ்வளவு மன உளைச்சல் மிகுந்தவர்களை நான் உண்மையிலேயே கடந்த 3 ஆண்டுகளில் சந்தித்ததே கிடையாது. மன உளைச்சலோடு வரமாட்டார்கள், அல்லது ஒருவேளை என்னிடம் அப்பொழுது பேசாமல் இருந்தனா, இன்றைக்கு ஏதோ ஒரு சூழல் இவனிடம் பேசலாம் என்ற நிலையை கடவுள் எனக்கு வழங்கியிருக்கலாம். ஆனால் எனக்கு இதுதான் முதல் அனுபவம். வருகின்றவர்கள் அனைவருமே பொருளாதாரம் உள்ளவர்கள் தான். என்னை விட அவர்கள் வந்தவர்களிலேயே குறைந்த பொருளாதாரத்தில் வாழ்வோம் நான் தான். நிச்சயமாக 20,000 ரூபாய்க்கு மேலே செலவு செய்பவர்கள் தான் இந்த வகுப்புக்கு வந்திருப்பார்கள். விதிவிலக்காக யாராவது இருக்கலாம், ஆனால் விதி அதுதான், சமூக விதி அதுதான். ஆனால் யாராவது மன நிம்மதியோடு இருக்கிறார்களா? எனக்கு உடலில் மட்டும்தான் சிக்கல் என்று சொன்னவர்கள் யாரும் கிடையாது. யாருக்குமே அப்படி கிடையாது, எல்லாருக்குமே மனதிலே சிக்கல் இருக்கிறது. என்ன பொருளாதாரம் வேண்டுமென்று நினைத்தீர்கள், கிடைத்து விட்டது, போதும் என்ற எண்ணம் உங்களுக்கு வருவதே கிடையாது. சரி, போதும் என்ற எண்ணம் வந்துவிட்டால், பொருளாதாரம் போதும் என்ற எண்ணம் ஒருவேளை வந்துவிட்டால் எப்பொழுது வருகிறது என்றால், அடுத்த 10 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரமே வீழ்ச்சியடைந்தாலும் நம்மிடம் பணம் இருக்கிறது என்ற அளவுக்கு சேர்த்தால் போதும் என்ற எண்ணம் வருகிறது. அதுக்கு பேர் போதுமல்ல. ஒரு 500 ரூபாய் தாளை ஒரு புத்தகத்தில் வைத்து காலையில் இறங்கும் பொழுதே எனக்கு வேறு பணம் வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு படைத்தவரிடம் செல்ல பிள்ளையாக வாழ தெரிந்தால் நீங்கள் ஏன் சேமிப்பை பற்றி கவலைப்பட வேண்டும்? எல்லா வேலைகளுக்கும் பணம் தேவைப்படுகிறது, எனக்கும் செம்மை செயல்பாடுகளுக்கும்.
எந்த வேலைக்காவது நன்கொடை தாருங்கள் என்று நான் கேட்டது உண்டா? கடுகு பயணம் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்தோம், நன்கொடை வேண்டும் என்று நான் கேட்கவே இல்லை, ஆனால் கொடுத்தார்கள். யாராரோ பணம் அனுப்புகிறார்கள், எல்லாரும் செலவு திட்ட மதிப்பீடு போட்டு கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்டார்கள். என்னிடம் இல்லை என்று சொன்னேன். குறைந்தபட்சம் 100,000 ரூபாய் வேண்டுமே என்று சொன்னார். நெருங்கிய அண்ணன், 100,000 ரூபாயா? சரி, கேட்டு விடுவோம் என்று மேலே தான் கேட்டேன். 100,000 ரூபாய் பணம் தேவையா, பார்த்துக்கொள். கடுகு பயணம் மிக முக்கியமானது, கடுகு பயணம் மரபு விதைகளை பாதுகாக்க கிளம்புகிறது, ஆகவே நன்கொடை தாரீர் என்றெல்லாம் நான் எழுதவில்லை. யாராரோ பணம் கொடுத்தார்கள், இந்த பணம் வந்தது என்ற தகவல் வரும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். கேட்காமலேயே எத்தனை பேருக்கு கிடைக்கும்? பணம் வந்து கொண்டே இருக்கிறது, அதில் கடைசியாக 20,000 or 30,000 மீதப்படும் பொழுது உடன் பயணத்தில் உடன் வந்த வேலை வெட்டியெல்லாம் போட்டுவிட்டு கூலி தொழிலாளி ஒரு இளைஞன், அவன் கடுகு பயணத்தில் எங்களோடு சேர்ந்து கொண்டான். அன்றாடம் வேலைக்கு போனாலும் வீடு ஓடும், அவன் பயணத்தில் சேர்ந்து கொண்டான். அவனுக்கு ஒரு ஊதியமாக நீ வைத்துக்கொள் என்று, இது எப்படி செலவு செய்து, இந்த மீதம் இருக்கக்கூடிய 20,000 ரூபாயை எப்படி செலவு செய்வது என்று தவித்து பிரித்து கொடுத்து விட்டு வீடு வந்து சேர்ந்து. பொருளாதாரம் உங்களுடைய கண்ணெதிரே இருக்கும் பொழுது அதுதான் பெரிது என்று மாய ஆட்டத்தை ஆடும். அந்த பொருளாதாரத்தை கசைக்கு தூக்கி தூர வீசினால் அது ஒரு சுருண்ட காகித துண்டு. வேண்டுமென்றால் எடுக்கலாம், வேண்டாம் என்றால் கொளுத்தலாம், அவ்வளவுதான் பொருளாதாரம். பொருளாதாரத்தை மட்டுமே மையமாக வைத்து இயங்குபவர்கள் உண்மையிலேயே செழிப்பாக வாழ்ந்து காட்டுங்களேன், எங்களைப் போல செழிப்பாகத்தான் வாழுங்களேன். நல்ல தண்ணீர், நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல உடல் நலம், நல்ல மனநலம், நல்ல பொது நலம், அதானே செழிப்பு? இப்படி யாராவது பொருளாதாரம் தான் பெரிது என்று சொல்லிவிட்டு வாழ்ந்து காட்டட்டுமே. பொருளாதாரம் தான் பெரிது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய உடல் நலமே நலிந்து போகும், பிறகு எங்கு சமூக நலம்? பணம் நமக்கு பின்னால் வர வேண்டும், நாம் அதற்கு முன்னால் செல்ல வேண்டும். ஊர் திரும்ப வேண்டும் என்றால் முதலில் வரக்கூடிய கவலை ஊர் திரும்பிய பிறகு பொருளாதாரத்திற்கு என்ன செய்வது, நியாயமான கவலை, அது ஒன்றும் தவறு கிடையாது. நிச்சயமாக அந்த கவலை பட வர வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும், ஆனால் எவ்வளவு பணத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஊர் திரும்பி உங்களுக்கு என்ன செலவு இருக்கிறது என்றால், இப்பொழுது 100,000 ரூபாய் சம்பாதிப்பவர் ஊர் திரும்பிய பிறகு பெருந்தன்மையாக பேசுகிறார். ஊர் திரும்பிய பிறகு ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் போதும், ஊரிலே உனக்கு 50,000 ரூபாய் எதுக்கு? எந்த ஊருக்கு தான் போகிறாய்? ஊர் திரும்பிய பிறகு 50,000 ரூபாய் தேவையா? 50,000 ரூபாய் இருந்தாலும் 2.5 மாத கணக்கு முடிந்தது என்று வீட்டில் சொல்லிவிடுவேன். 2.5 மாதத்திற்கு நாம் இனி சந்திக்க மாட்டோம் என்று 50 ரூபாய் கொடுத்துவிட்டு, இப்படி நான் பலமுறை செய்திருக்கிறேன். 40,000 ரூபாய் கொடுத்து விட்டு எங்கேயாவது ஊர் சுற்ற கிளம்பினால் அடுத்த மாதத்துக்கு தேவையான பணம் என்று கொடுத்து விட்டு கிளம்பிவிடுவேன். 50,000 ரூபாய் என்றால் அதுதான் பணம் வேண்டும். பணம் வேண்டும் என்றால் நீங்கள் ஏதோ ஒரு தொழிலில் ஈடுபட வேண்டும், அல்லது ஏதோ ஒரு உழைப்பில் ஈடுபட வேண்டும். எவ்வளவு பணம் வேண்டும், என்ன தேவைக்காக வேண்டும் என்ற தெளிவு இல்லாமல் பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருந்தால் ஒரு காலத்திலும் உங்களால் ஊர் திரும்ப முடியாது. நான் ஊர் திரும்பிய பிறகும் என்னுடைய பிள்ளையை கொண்டு போய் 100,000 ரூபாய் பள்ளிக்கூடத்தில் தான் சேர்ப்பேன், அப்பொழுது சொகுசு காரில் தான் போவேன், குளிர்சாதன வசதி இருந்தால்தான் தோட்டத்திலும் தூக்கம் வரும், 4 செருப்புகள் இருந்தால்தான் நடக்க முடியும், நகை அலமாரியில் நகை இருந்தால்தான் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியும், செரிக்கும் என்றெல்லாம் சொன்னால் அது ஊர் திரும்ப வேண்டாம், தயவுசெய்து அங்கேயே இருங்கள். இதெல்லாம் ஏற்கனவே உங்களிடம் இருக்கிறது, இப்படித்தான் வாழ்கிறீர்கள். எளிமையான வாழ்க்கை முறை, செல்வம் சூழ்ந்த வாழ்க்கை முறை, தேவைக்கு நகை, சந்ததிகளுக்காக வீடு, தலைமுறைகளுக்காக வேளாண்மை, மனித குலத்திற்காக நல்ல நீர், நல்ல காற்று என்ற விரிந்த சிந்தனை இருந்தால் அந்த சிந்தனைக்கு வழிகாட்டுவது மிக முக்கியமான கடமை. ஒரு நாளும் பட்டினி கிடக்க வேண்டாம், எவரிடமும் கடன் வாங்கி குடும்பம் நடத்த வேண்டிய தேவை கிடையாது, எவரிடமும் கையேந்த வேண்டிய சூழலே வராது. நம்முடைய வீடு பலருக்கு உணவளிக்கும் இடமாக இருக்குமே தவிர உணவில்லை என்ற நிலை நமக்கு ஒரு காலத்திலும் வராது. நம்முடைய தோட்டம் பலருக்கு நீர் வழங்கும் இடமாக இருக்குமே தவிர நம்முடைய தோட்டத்திற்கான நீரை எவரும் தர வேண்டிய சூழ்நிலை வராது. நாம் கொடுப்பவர்களாக இருப்போம்,
சுயநலக்காரர்கள் வாங்குபவர்களாக இருப்பார்கள். அதுதான் ஊர் திரும்பிய பிறகு வாழ வேண்டிய வாழ்க்கை என்று நான் சொல்கிறேன். அப்படித்தான் வாழச் சொல்கிறேன். பிச்சை எடுக்க சொல்லவில்லை, பரதேசிகளாக திரிய சொல்லவில்லை. நல்ல வீடு கட்டுங்கள், தேவையான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். ஆனால் எளிமை என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். எளிமை என்பது ஏழ்மை கிடையாது, இல்லாமை கிடையாது, போதாமை கிடையாது. எளிமை என்பது தேவைகளோடு தன்னை நிறுத்திக் கொள்வது. இந்த உடல் இயங்குவதற்கு இவ்வளவு காற்று போதும் என்று உடல் முடிவு செய்யவில்லை என்றால் அதிக காற்றை உள்ளிழுத்து மாரடைப்பு வந்து சாக வேண்டியது. இந்த உடல் இயங்குவதற்கு இவ்வளவு நீர் போதும் என்பதை இந்த உடல் முடிவு செய்யவில்லை என்றால் சிறுநீரகம் வெடித்து மரணம் நேரும். தேவைக்கு அதிகமாக காற்றும் நீரும் உள்ளே சென்றால் மரணம் ஏற்படுவதைப் போல தேவைக்கு அதிகமாக பொருளாதாரமும் சுயநல சிந்தனையும் வந்தால் குடும்பம் நாசமாகும். அப்படித்தான் இன்றைய குடும்பங்கள் நாசமாகின்றன. இதை புரிந்து கொள்ளாமல், இதை ஏற்றுக்கொள்ளாமல் ஊர் திரும்புவது சாத்தியமற்றது. கல்வி முறை நாமே உருவாக்குகிறோம். மரபு கல்வி என்ற முறையை நாமே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்கு நாமே கல்வி கற்பிக்கப் போகிறோம். செம்மைவனத்தில் மரபு கல்வி என்று ஒன்று தொடங்கி இருக்கிறோம். ஆனால் எல்லா குழந்தைகளையும் செம்மைவனத்தில் சேர்க்க முடியாது. மரபு கல்வி என்ற செய்தியை கேள்விப்பட்டுவிட்டு என்னை ஒரு கல்வி தந்தையாக மாற்றாமல் இந்த சமூகம் விடாது என்ற பயம் எனக்கு வந்துவிடும். எங்கு போனாலும் என்னுடைய குழந்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள், என்னுடைய குழந்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றால் நான் என்ன கல்வி தந்தையாகுவதற்காகவா இதை உருவாக்கியிருக்கிறேன்? மரபு கல்வி என்றாலே அந்த கல்வியை நான் சொல்லி தந்து விடுவேன், அதை உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், அவ்வளவுதான். இல்லையா, ஒரு 20 குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்குள்ளே அதை தான் நான் செய்யப்போகிறேன். அடுத்த ஆண்டு அடுத்த தை மாதத்திலிருந்து அந்த வேலைகளை தொடங்கப் போகிறோம். ஒரு 20 பேரை தேர்ந்தெடுப்பது, 20 பேர் ஒத்த கருத்துள்ள 20 குடும்பங்கள் இருந்தால், 20 என்றால் உடனே 17 பேர் தான் இருக்கிறோம் என்று கணக்கு போடாது. எதையுமே ஒரு கணக்காக நான் பேச மாட்டேன், நீங்களும் கணக்காக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு உதாரணத்திற்கு, ஒரு 20 குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த 20 குடும்பங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு நீங்கள் ஒரு சமூகம், ஒரு கல்வி சமூகம், மரபு கல்வி சமூகம். உங்கள் 20 குடும்பங்களில் இருந்து ஆசிரியர்களை உருவாக்குவது. அந்த ஆசிரியர்களுக்கு நான் பயிற்சி தருகிறேன். இதுதான் பாடம். கையில் பாடத்தை எல்லாம் எழுதி நான் வைத்துக் கொள்ளப் போவதில்லை, வெளியிட போகிறேன். இப்போது பாடத்தை என்னோடு இருப்பவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆவணப்படுத்துகிறார்கள். அவற்றையெல்லாம் புத்தகமாக்கி வெளியிடப் போகிறோம். யார் வேண்டாலும் வாங்கலாம், அதெல்லாம் ஒளிவு முறை கிடையாது. யார் வேண்டுமானாலும் வாங்கலாம். நீங்கள் ஒரு மரபு கல்வி சமூகமாக நீங்கள் மாறுகிறீர்கள் என்றால் உங்களில் சிலரை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் பயிற்சி நானே கொடுத்து விடுகிறேன். இந்த பயிற்சியை முடித்த பிறகு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களே ஏதாவது ஒரு இடத்தில் பள்ளிக்கூடம் நடத்தி கொள்கிறீர்கள். ஏதாவது ஒரு மரத்தடியோ, ஒரு தோப்போ, யார் வீடோ, மொட்டை மாடியோ, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களே பாடம் நடத்துகிறீர்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்மிடம் கேட்கலாம், நாம் தெளிவுபெறுவோம். இப்படி சிறு சிறு கல்வி சமூகங்களை உருவாக்குவது தான் நம்முடைய விருப்பம். நாம் அறிவியல் கற்றுத்தருவோம், கணிதம் கற்றுத்தருவோம், வானியல் நம்மால் முடியும், நம்மிடம் உள்ளன. வானியல் நமக்கு தெரியாதா? தெரியும். கணிதம் தெரியாதா? தெரியும். இவர்கள் போடும் கணக்குகளை எல்லாம் விட பெரிய கணக்கு நமக்கு தெரியும். உண்மையிலேயே பெரிய கணக்கு நமக்கு தான் தெரியும், அவர்களுக்கு தெரியாது. கட்டுமானம், நம்முடைய குழந்தைகளுக்கு வீடு கட்ட சொல்லித்தருவோம், விவசாயம் செய்ய சொல்லித்தருவோம், ஆடு மாடு வளர்க்க சொல்லித்தருவோம், கோழி வளர்க்க சொல்லித்தருவோம், எப்படி உணவு சமைப்பது, எப்படி ஒரு மனிதருடைய உடல்நலனை புரிந்து கொள்வது, நோயுற்றால் நீ என்ன செய்ய வேண்டும், சக மனிதர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எல்லாத்தையும் சொல்லித்தரது தான் கல்வி. இந்த கல்விக்கு எதற்கு பணம், இந்த கல்விக்கு என்ன செலவாக போகிறது, நடைமுறை செலவு அவ்வளவுதான். அதுவும் நீங்களே செய்து கொண்டால் அந்த செலவும் கிடையாது. செம்மையவனத்திற்கு வந்து தங்கி படிக்க வேண்டும் என்றால் எனக்கு நடைமுறை செலவாகிறது, நான் ஏதோ கட்டணம் வாங்குகிறேன், வர வேண்டாம் என்கிறேன். நான் ஒரு 50-60 பேரை தான் என்னால் அங்கே சேர்த்துக்கொள்ள முடியும். அது தீர்வல்ல. மறுபடியும் செம்மையவனத்தை ஒரு பெரிய கல்விக்கூடமாக மாற்றுவது என் நோக்கமும் கிடையாது. உங்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது, அது எங்களுடைய வேலையே கிடையாது. இதை உருவாக்கி சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டும். இப்பொழுது மருத்துவத்தை செம்மை நலம் என்ற அடிப்படையில் மருத்துவத்தை அப்படித்தான் எடுத்து செல்கிறோம். மருத்துவத்தை பரவலாக்குகிறோம். உடல்நலனை நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள், இப்படித்தான் இவ்வளவுதான் என்று பேசுகிறோம், எழுதுகிறோம், புத்தகம் வெளியிடுகிறோம், சமூகங்களை உருவாக்குகிறோம். இதுதான் நாம் உருவாக்கி கொண்டிருக்கும் சமூகத்துடைய கட்டமைப்பு. நாம் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த சமூகத்தில் நாம் மருத்துவமனைகளை நாட மாட்டோம், நமக்கு மருத்துவம் தெரியும்.
நாம் கல்வி நிறுவனங்களை நாட மாட்டோம். நமக்கு கல்வி கற்பிக்க தெரியும், நம்மிடம் பாடத்திட்டம் இருக்கிறது, நம்மிடம் பாடம் இருக்கிறது. நாம் வேளாண்மை என்ற தொழில்நுட்பத்தை பல்கலைக்கழகத்தில் தேட மாட்டோம், நமக்கே வேளாண்மை செய்ய தெரியும். நம்மிடமே நாட்டு மாடு இருக்கும், நாட்டு ஆடு இருக்கும், கோழி இருக்கும், எல்லாமே இருக்கும், நம்மிடம் விதை இருக்கும். இந்த விளைபொருட்களை எல்லாம் விற்பனை செய்வதற்கான சந்தை நம்மிடமே உள்ளது, ஏற்கனவே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வேறு என்ன வேண்டும்? வேறு ஏதேனும் வேண்டுமென்றால் அதையும் நாம் செய்வோம், நம்மால் முடியும். ஒரு சாமியாரால் இவ்வளவு செய்ய முடியும் என்றால் நம்மால் முடியாதா? பேராசைக்காரர்களால் பெரிய செயல்களை செய்ய முடியும் என்றால் எளிமையை பற்றி கொண்டவர்களால் அரிய செயல்களை செய்ய முடியும். ஏனென்றால் பேராசை பிடித்தவர்கள் ஒவ்வொரு செயலிலும் தனக்கு என்ன ஆதாயம் என்று பார்த்து செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் செய்யாமல் வைத்திருப்பார்கள். எளிமையே வாழ்க்கை என்று முடிவெடுத்த ஒரு கூட்டம் எதையும் தவிர்க்காது, தேவையான அனைத்தையும் செய்து முடிக்கும். ஏனென்றால் அதற்கு சுயநலம் கிடையாது. எளிமைதான் வாழ்க்கை என்று ஒருவேளை நீங்கள் விரும்ப தொடங்கிவிட்டால் உங்களால் செய்ய முடியாத செயல் என்று ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் சுயநலம்தான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விட்டால் உங்களுடைய உடலில் கூட மற்றவர்கள் வந்து வேலை செய்வார்கள், உங்களால் உங்கள் உடலை கூட கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது. இதுதான் பேராசைக்கு எளிமைக்குமான வேறுபாடு. நாம் அற்புதங்களை நிகழ்த்த முடியும், நாம் எளிமைதான் வாழ்க்கை என்று தேர்ந்தெடுத்தால். பேராசை தான் வாழ்க்கை என்று தேர்ந்தெடுத்தால் அற்பத்தனமான செலவுகளை செய்து கொண்டு புலம்பிக் கொண்டு மரணத்தை நோக்கி போக வேண்டும். ஊர் திரும்பி வரக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஒரு இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுகிறது, அந்த குடும்பம் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை, அந்த குடும்பத்திற்கு போதிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்ற நிலையை நான் அனுபவித்திருக்கிறேன். நான் பட்ட அவமானம் யாரும் படக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு வேலையும் இறைவன் என்னை செருப்பாலும் விளக்க மாற்றாலும் அடித்து அடித்து சமூகம் இப்படித்தான் அடிக்கும் என்பதை உணர்த்தி யார் மீதும் இந்த செருப்பு விழுந்துவிடக்கூடாது என்ற அக்கறையை உணர்த்தினான். ஊர் திரும்புபவர்கள் அவமானப்படக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, வேளாண்மை செய்யும் பொழுது அவர்கள் துன்பப்படக்கூடாது, தொழில்நுட்பம் தெரியவில்லை என்று தவிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் மண்புழு போன்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறோம். நீங்கள் இயற்கை வேளாண்மை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய தோட்டத்திற்கு எல்லாருமாக சேர்ந்து போய் வேலை செய்ய வேண்டும். அந்த திட்டமெல்லாம் இன்னும் முழுவீச்சில் செயல்படவில்லை, ஆனால் மிகப்பெரிய அளவில் அது செயல்பட போகிறது. கரையான்கள் திட்டம் அப்படி, கரையான்கள் வீடு கட்டும் திட்டம், மரபு வீடு கட்டுவதற்கான திட்டம் கரையான் திட்டம். அந்த திட்டத்தை அறிவித்திலிருந்து வரும் வரவேற்பை பார்த்து தான் உண்மையிலேயே நான் அந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை. இவ்வளவு விசாரணைகளா, இவ்வளவு விசாரிப்புகளா என்று பார்த்தால் மறுபடியும் ஒரு கட்டடத்தை கட்டித்தரும் ஒப்பந்தக்காரராக நான் மாறிவிடுவேன் என்ற பயம் உண்மையிலேயே ஒவ்வொரு முறை என்னுடன் இருப்பவர்கள் கரையான் திட்டத்தை செயல்படுத்தலாமா, யாருக்கு முதலில் ஆரம்பிப்பது என்று குழப்பம். அந்த திட்டத்தோடைய விருப்பமே வேறு. பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடு கட்ட வேண்டும் அவ்வளவுதான் என்று அடிப்படையில் ஒரு திட்டத்தை அறிவித்தால் அந்த திட்டத்தை சுற்றி வட்டமிடுபவர்களை பார்த்து அச்சமாக இருக்கிறது. ஏற்கனவே பலர் பதிவு செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நாம் செய்வோம். ஆனால் அந்த திட்டத்தை சுற்றி வட்டமிடுபவர்களும் அவர்கள் பேசும் வார்த்தைகளும் அச்சுறுத்துகின்றன. இந்த மாதிரி வீடு நமக்கான வீடுகளை நாமே கட்டிக்கொள்கிறோம், நமக்கான வேளாண் தோட்டத்தை நாமே அமைத்துக் கொள்கிறோம் என்றெல்லாம் ஏன் சொல்கிறோம்? ஏன் இவற்றையெல்லாம் ஒரு வணிகமாக நாங்கள் மாற்றவில்லை என்றால் எங்களுடைய நோக்கம் அது அல்ல. மரபு கட்டுமானம் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை கையில் வைத்து கொண்டு ஒரு 100 வீடு கட்டி கொடுத்து காசு வாங்க தெரியாதா? அது அருவறுப்பானது என்னை பொறுத்தவரை. என்னுடைய எனக்கு இறைவன் மரபு கட்டுமான தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுப்பது நான் பணம் சம்பாதிப்பதற்கு அல்ல, அதை சமூகத்திடம் ஒப்படைப்பதற்கு. சமூகத்திடம் ஒப்படைக்கும் பொழுது அதை கவனமாக ஒப்படைக்க வேண்டும், பொறுப்பாக ஒப்படைக்க வேண்டும். மீண்டும் கொள்ளையர்களின் கையில் அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கக்கூடாது, நேரடியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறது, என்னோடு இருப்பவர்களுக்கு இருக்கிறது. மண்புழுக்கள் திட்டம் எப்படி செயல்படுகிறது என்று நான் வியந்த ஒரு சம்பவம். ஒரு ஆணும் பெண் ஒரு இணையர் இரண்டு பேரும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு ஊரில் இயற்கை வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறார். செம்மையோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர்கள் அவர்கள். நெல் விவசாயம் செய்து நெல் விளைந்து நிற்கிறது, அறுவடை செய்வதற்கு ஆள் கிடையாது. அவர்கள் நியாயமாக முறைப்படி என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் மண்புழு திட்ட பொறுப்பாளருக்கோ அல்லது செம்மையில் உள்ள ஏதாவது ஒரு பொறுப்பாளருக்கோ தகவல் தெரிவித்து நெல் அறுவடைக்கு எங்களுக்கு ஆள் இல்லை என்று கேட்டிருக்க வேண்டும்,
அதன் பிறகு நாங்கள் அந்த பகுதியில் உள்ள செம்மை சமூகத்தினருக்கு தகவல் சொல்லி நீங்கள் அறுவடைக்கு செல்லுங்கள் என்று சொல்ல வேண்டும். இதுதான் விதி, இப்படித்தான் நடைமுறை. ஒரு நாள் நான் சென்னையில் இருக்கும்போது தகவல் வருகிறது, செம்மை குடும்பத்தை சேர்ந்த ஒரு நண்பர், ஒரு சகோதரர் மோகன் என்ற சகோதரர் தொலைபேசியில் என்னை அழைக்கிறார். நாங்கள் எல்லாரும் வசந்துடைய தோட்டத்தில் நெல் அறுவடையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், இதை நீங்கள் மண்புழு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று. எப்படி சென்றீர்கள் என்றால், நமக்குத்தான் அவர்களை தெரியுமே, அவர்கள் நெல் அறுவடைக்கு ஆள் இல்லை என்று சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கிளம்பி அறுவடை செய்கிறோம், உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் என்று. அந்த திட்டத்தை ஒரு சமூக பணியாக புரிந்து கொண்டு நம்மோடு இருப்பவர்கள் செய்கிறார். ஒருவர் தோட்டத்தில் அறுவடைக்கு ஆள் இல்லை என்றால் 10 லட்சம் ரூபாய் பணத்தை மடியில் கட்டி வைத்திருக்கக்கூடிய பண்ணைக்காரர்கள் தவிக்கிறார்கள் அறுவடைக்கு ஆள் இல்லை என்று. ஒரு பைசா கூட தேவையில்லை, இந்த சமூகத்தில் சொன்னால் வந்து அறுவடை செய்வார்கள் என்ற நிலையை இன்றைக்கு நாம் உருவாக்கியிருக்கிறோம். அந்த அறுவடைக்கு ஆள் வேண்டும், அறுவடைக்கு ஆள் வேண்டும் என்ற தகவலை அவர்கள் என்னிடமும் சொல்லவில்லை, நான் சொல்லி அந்த வேலை நடக்கவில்லை, அது தானே நடக்கிறது. இதே கோவைக்கு பக்கத்தில் அடுத்து ஒரு என்னுடைய மிக நெருங்கிய செம்மை குடும்ப உறுப்பினர் ஒருவருடைய தோட்டத்தில் ஒரு வேலை இருக்கிறது, தோட்டம் போட வேண்டும். அந்த குடும்ப பெண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஒரு தோட்டம் அமைக்கிறோம் என்று வாக்கு கொடுத்துட்டு வந்தேன். இது மண்புழு திட்டத்தின் கீழ் பொது அறிவிப்பாக அறிவிக்கலாம் என்று நான் சொன்ன பொழுது அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் செம்மை குடும்பத்தவர் சொல்கிறார்கள், இதெல்லாம் அறிக்க வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே ஒரு 10 பேர் இருக்கிறோம், நாங்கள் போய் செய்து கொடுக்கிறோம் என்று கிளம்புகிறார்கள். இது நீங்கள் அறிவிப்பே போட வேண்டாம், நாங்கள் செய்கிறோம் என்கிறார்கள். இதுதான் சமூகம். இப்படிப்பட்ட சமூகத்திற்கு தான் உங்களை வரவழைக்கிறோமே தவிர, அறுவடை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு 10,000 ரூபாய் பணம் வேண்டும், அந்த பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்று கவலைப்படும் இடத்தில் உங்களை வைக்கவில்லை. தோட்டம் போட வேண்டுமா அறுவடை செய்ய வேண்டுமா, அதற்கு பணம் தேவையில்லை, மனிதர்கள் போதும் என்ற உண்மையை நிலைநாட்டுவதற்கான சமூகம் உங்களை ஊர் திரும்புகள் என்று அழைக்கிறது. வீடு கட்டுவதற்கு பணம் தேவை, குறைந்த அளவு இருந்தால் போதும், ஒரு சிலருக்கு ஊதியம் கொடுப்போம், மற்ற வேலைகளை நாமே பார்ப்போம், வாருங்கள் நாமே கற்றுக்கொள்வோம். பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு பணம் வேணும், குறைந்த அளவு வேண்டும், நாமே நமக்கான பள்ளிக்கூடத்தை நடத்துவோம், நாமே நமக்கான மருத்துவம் பார்த்து கொள்வோம், எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும், நாமே நமக்கு ஒத்துழைப்பாக இருக்க முடியும், நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சமூகமாக வாழ முடியும் என்பது என்னுடைய விருப்பம், வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஒருவேளை என்னுடைய இந்த விருப்பம் நிறைவேறாமலே போனால் கூட அது என் தோல்வி அல்ல, இந்த சமூகத்தின் தோல்வி. ஏனென்றால் இந்த விருப்பத்தில் எந்த பிழையும் கிடையாது, இந்த விருப்பத்தில் எந்த குறையும் கிடையாது, இது பூரணமானது. இந்த விருப்பம் என் காலத்தில் நிறைவேறவில்லை என்றால் ஏதாவது ஒரு காலத்தில் நிறைவேற வேண்டும், இல்லை என்றால் மனிதர்களால் வாழவே முடியாது. நல்லிணக்கமும் ஒத்துழைப்பும் எளிமையும் இல்லாத மனித சமூகம் நிலைத்து வாழாது. இந்த மூன்றும் இருந்த காலத்தில் மனிதர்கள் நிலையாக வாழ்ந்தார்கள், நிலைத்து வாழ்ந்தார்கள், வரலாற்று செய்திகளைத்தான் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்லிணக்கம், ஒத்துழைப்பு, எளிமை ஆகிய மூன்றையும் தூக்கி வீசிய பிறகுதான் இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்து நம்முடைய மனித குலமே நிற்கிறது. எனவே இந்த மூன்று பண்புகளையும் மீட்டெடுக்கும் வகையில் நீங்கள் ஊர் திரும்ப வேண்டும், மீட்டெடுக்கும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்ற விருப்பத்தை முன்வைத்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. ஏதாவது கேள்விகள் கேளுங்க. தற்சார்பு தன்மை என்பது என்ன? சரி, தற்சார்பு தன்மை என்பது அடிப்படையில் என்ன அப்படின்னா, அடிப்படை வாழ்வாதாரங்களுக்கு பிறரை சாராமல் இருப்பது தான் தற்சார்பு. போக்குவரத்து, மின்சாரம் என்பதெல்லாம் அடிப்படை வாழ்வாதாரம்னு இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், எதிர்காலம் உங்களுக்கு உணர்த்தும் இது அடிப்படை வாழ்வாதாரம் அல்ல அப்படின்னு. எளிமையான போக்குவரத்து அடிப்படை வாழ்வாதாரம் கிடையாது. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 1 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரு நிறுவனம்தான் ஒரு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி செய்ததுன்னா அந்த நிறுவனத்துக்கு நமக்கும் அதிகபட்ச பணம் என்ற உறவோடு நின்று விட்டால் பரவாயில்லை. ஆனால் அந்த பணமே அந்த நிறுவனங்கள் தான் கொடுக்கும் என்ற நிலையிலிருந்து விடுபடணும். பொருளாதாரத்தை நாமே உருவாக்கி கொண்டு செலவு குறைந்த அளவு வாகனத்துக்கோ அல்லது மின்சாரத்துக்கோ செலவு செய்வது நான் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை. எதிர்காலத்தில் அதையும் நம்மால் உருவாக்க முடியும். அது எப்படி உருவாக்க முடியும் என்று இப்பொழுது நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இப்போதைக்கு தற்சார்பு தன்மை என்பது வாழ்வாதாரத்திற்கு தேவையானவற்றை நாமே செய்து கொள்வது. அந்த வாழ்வாதாரம் என்பது நான் சொன்னது மட்டும்தான், உறைவிடம், உணவு, கல்வி, தொழில்கள், அவ்வளோதான். இதிலே
நம்முடைய வாழ்க்கைக்கு வெளியே சில நிறுவனங்கள் ஒரு வாகனத்தை தயாரிக்கும், ஒரு மின்சாரத்தை தயாரிக்கும், தொலைத்தொடர்பு சாதனங்களை தயாரிக்கும். இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதல்ல கருத்து. இதை நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை, அவர்கள் நம்மை பயன்படுத்த அனுமதிக்கூடாது, அதுதான் கருத்து. முழு நேரமாக இப்போ வந்து ஈடுபட முடியாதவங்க எப்படி எப்படியெல்லாம் ஈடுபடுவாங்க சமூகத்தில் வர? ஏதாவது இந்த மாதிரி செயல்பாடுகளில் நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம், பனைப்பணி, மண்புழு திட்டம், இந்த மாதிரி இதில் வந்து செயல்படலாம். சரி, இப்போ கேள்வி எதுவும் இல்லைன்னா நான் இப்போ அந்த கூடிய வேலையை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ ஆற்றுப்படை திட்டத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தேவை என்னென்னா, நீங்கள் ஊர் திரும்ப விரும்புகிறீங்க, உங்களுடைய ஊர், உங்களுடைய சமகால வேலை, குடும்ப உறுப்பினர்களுடைய மாற்று கருத்து, பொருளாதாரம், இதெல்லாம் உங்கள் மனதை அரிச்சிட்ருக்கு, உங்கள் அறிவை, சரி தானே? இப்போ இதற்கெல்லாம் பதில் வேணும், சரிதானே? இதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் வேணும். இப்போ இதுக்கு நாம் என்ன செய்கிறோன்னா, இப்போது ஒவ்வொருத்தட்டி தனித்தனியாக உட்காந்து பேசுவது சாத்தியமற்றது, ஒரு உரையாடலை இது முடியாது. இப்போ ஒரு வடிவத்தை நம்ம இப்போ ஏற்படுத்த போகிறோம். நீங்கள் உங்களுடைய தொந்தரவுகள் எல்லாத்தையும், அல்லது உங்களுடைய தேவைகள், தொந்தரவுன்னு நான் சொன்னதால் தொந்தரவாக பேசி அனுப்பிடாதீங்க, உங்களுடைய தேவை, உங்களுடைய கேள்விகள் அல்லது உங்களுடைய கருத்துகள், இது எல்லாத்தையும் எங்கூடையும் எனக்கு அடுத்து ஒரு இன்னொன்று நாலஞ்சு பேர் தேவைப்படுறாங்க. இப்போ ஒரு சிலர் வந்திருக்காங்க, ஒரு குழுவாக நாங்கள் இருக்கிறோம், சரியா? இந்த குழுக்கிட்ட நீங்கள் உங்களுடைய கேள்விகளை வைக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் பதில் வந்துடுது, வழிகாட்டுதல். இந்த பதிலை வாங்கினதுக்கப்புறம் வேலை செஞ்சால் தான் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். கேள்வியாக கேட்டுட்டு ஒரு ஆறு மாதத்தை கடத்திட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பயங்கரமாக சண்டை, இனிமேல் மெயில் அனுப்பாதீங்கலாம் சொல்லக்கூடாது, வீட்டு சண்டையெல்லாம் போட்டு முடிச்சிடணும். முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்களா, இப்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு 15 நாட்களில் பதில் வந்துடும் அப்படின்னு ஒரு ஒழுங்கை நாங்கள் வச்சுக்கிறோம். நீங்களும் என்ன என்னென்னு எதிர்பார்த்துட்ருக்க வேண்டியதில்லை. இந்த 15 நாட்களில் நாங்கள் வந்து உங்களுக்கு இதுதான் வழிகாட்டுதல் அனுப்புகிறோம். இப்போ நீங்கள் அந்த வழிகாட்டுதலை பற்றி உங்களோட கருத்துக்களை ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, அப்புறம் அதை செயல்படுத்த தொடங்குறீங்க, இது ஒன்று. அடுத்ததாக இந்த மாதிரி ஆற்றுப்படையில் இருக்கக்கூடிய விருப்பம் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களுக்குள்ளே ஒரு குழுவை அமைக்கிறீங்க, அதை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். உங்களுக்கு முதல்ல ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, பேர் சொல்லி பேசுகிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிறது, அப்புறமா இந்த ஆற்றுப்படை சந்திப்பை நீங்களே அவ்வப்பொழுது சந்திப்புகளை வச்சுக்கிறது. இப்போ என்னென்னா, ஊர் திரும்புகிறவங்க, ஊர் திரும்புறதுக்காக வேலை செய்கிறவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியும். இப்போ ஒரு இடத்துல போய் விவசாயம்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு அனுபவத்தை சொல்லலாம். இல்லை யாருக்காவது கட்டுமான துறையில் ஈடுபட விருப்பம் இருக்குது அப்படின்னா, அது நான் இந்த மாதிரி மரபு வீடுகளெல்லாம் பார்த்துட்டு வந்தேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசலாம். நீங்கள் வந்து ஒரு சமூகமாக சந்திச்சிக்க தொடங்கணும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட சந்திச்சுக்கங்க, ஒன்றும் சிக்கல் கிடையாது. உங்களுக்குள்ளேயே ஒரு குழு அமைச்சிக்கிறீங்க, நீங்களே சந்திச்சுக்கிறீங்க, எப்போயாச்சும் அந்த சந்திப்புக்கு நான் வரேன். அந்த சந்திப்புக்கு என்னை கூப்பிட்டா முடியாது, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை செய்வீங்க, எனக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சு ஏற்கனவே, அதனால் என்னை கூப்பிடக்கூடாது, நீங்களே சந்திச்சுக்கிறீங்க. ஏன் முடிஞ்சால் நான் வரேன், எப்போயாச்சும் வரேன், ஆனால் நான் உங்கள் கூட எப்போ எப்படி தொடர்பில் இருக்கேன்னா, நானும் என்னோட குழுவினரும் நீங்கள் அனுப்புகிற மின்னஞ்சல்கள் வழியாகவோ அல்லது சும்மா பேசி பதிவு பண்ணி அனுப்பினாலும் கூட உங்கள் கூட நாங்கள் தொடர்பில் இருக்கோம், வழிகாட்டுதலாம் செஞ்சிட்ருக்கிறோம். இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, எல்லாருமே சரவணன் சொல்ல முடியும், எல்லாருமே இயற்கை வேளாண்மைட்டு வர வேண்டாம். இயற்கை வேளாண்மைன்றது மட்டுமே தொழில் கிடையாது, நிறைய தொழில் இருக்குது. இப்போ மரபு கட்டுமானத்துக்கே ஆள் இல்லை, வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. சில பேர் கற்றுக் கொடுத்து அவங்களெல்லாம் பல இடங்களுக்கு அனுப்பிவிட வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அது என்னென்னா, நான் சொன்ன இந்த கோட்பாடு தான் என்ன ரொம்ப கவனமாக இருக்க வச்சுது. மரபு கட்டுமானத்தை நுட்பங்களை எல்லாரோடையும் உட்காந்து பேசி அதை பதிவு பண்ணிடவோ எழுதிடவோ முடியாது, சொல்லி கொடுத்துடவோ முடியாது. ஏன்னா திரும்பி பார்த்தா சதுர அடிக்கு 2000 ரூபான்னு விளம்பரம் வருது, நம்ம கூட இருந்தவங்க. இது என்னன்னா, நம்ம கூட தெரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தா அது அப்படிலாம் நடந்துருச்சு ஏற்கனவே. எனக்கு பணம் வேணும். இப்போ ஒருத்தருக்கு, இப்போ என் கூடவே ஒருத்தர் நல்ல விவரமான ஒரு மனிதர் இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு வீடு கட்ட போகிறீங்க. இப்போ கரையான் திட்டத்தில் அந்த வீட்டுக்கு நாங்கள்லாம் வந்து வேலை செய்கிறோன்னு சொல்கிறோம். திட்டத்தில் வேலை செய்கிற எல்லாருக்கும் பணம் தேவையில்லை, நோக்கமே நமக்கான வீடு நாம் கட்டுறதான். வர்றவங்க வேலை செய்கிறவங்கலாம் சங்கல் இருக்கிறது காசு கேட்க போகிறதில்ல, வர்றவங்களுக்கு நம்ம தங்க வைக்க போகிறோம், அவங்களுக்கு உணவு தரப்போகிறோம், அவ்வளோதான் நம்ம செய்கிறது. இதுக்கு தவிர நம்ம செலவு கிடையாது.
ஆனால் அந்த வீட்டை வடிவமைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, நம்ம சமூகத்துலேருந்தே உருவாவாங்க இல்லையா, வீட்டு வடிவமைப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார். அது எந்தெந்த பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தகவல்கள் எல்லாம் திரட்டி கொண்டு வர்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஊதியம் கொடுக்கணும், அவ்வளோதான் நமக்கு செலவு ஊதியம்னா. இப்போ அந்த மாதிரி ஆட்களே நிறைய தேவை. ஆனால் ஏதாவது கொஞ்சம் உள்ளே வந்து அந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இது இங்கே கிடைக்குதா அப்படின்றது வந்து இருந்துட்டு திரும்பி பார்த்தா திடீர்னு ஒரு ட்ரெடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா அது எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, செய்கிறவங்களுக்கு தான் அது. என்ன சங்கடம் வரும்னா, நம்ம கூட இருந்தாங்க இவர் வந்து செம்மையில் இருந்தார் அப்படின்ற அடையாளத்தை வச்சுட்டு நாலு பேர் ஏற்கனவே முன்பதிவு பண்ணிடுவாங்க. இப்போ அதை நான் சுமக்க முடியாது, அவர் என் கூட இல்லைங்க, ஏன் உண்மையிலே என் கூட யாருமே இருக்க முடியாது, அதான் உண்மை. கொஞ்ச காலம் இருக்கலாம், அப்புறம் போயிட்டு தான் திரும்ப வர முடியும், தொடர்ந்து யாராலையுமே இருக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் உலகத்துக்கு அது தெரியாது, இவர் அவர் செம்மையில் இருந்தவர் அப்படின்னு நினச்சி ஒரு நாலு பேர் ஏதோ ஒரு வீடு பதிவு பண்ணி அவர் பாட்டுக்கு புகுந்து விளையாண்டுட்டாருன்னா அது நமக்கு பேர் கெட்டு போகும். இதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுதா பிரச்சனை என்னென்னு? இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா ஒரு ஒரு முடிவுக்கு வாங்க. கட்டுமானத்தில் ஈடுபடணுமா? நான் சொன்ன கொள்கைகள்லாம் ஏற்றுக்கிட்டவங்களா இருந்தால் ஆமாங்க இதுதான் நான் கட்டுமான தொழிலில் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். வகுப்பு நடக்கிறப்ப வாங்க, பயிற்சி வகுப்பு நடக்கிறப்ப வாங்க, அது வேறு. அது இல்லாமல் கரையான் திட்டத்தில் நல்லா உங்களை ஈடுபடுத்திங்க. வந்து வந்து ஒரு பத்து வீடு கட்டி அனுபவம் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சுருவீங்க. அப்புறம் உண்மையிலேயே மனப்பூர்வமாக மனசாட்சிக்கு உண்மையாக எளிமையாகவே வாழ்ந்துருங்களேன், நிறைய வீடு கட்டி கொடுங்களேன், நியாயமான சம்பளம் வாங்கிட்டு. சம்பளம் வாங்க வேணாம்னு சொல்கிறோம், சதுரடி கணக்கு பேசாதீங்க. ஒரு வீடு வடிவமைச்சு தரேங்க, எனக்கு ஒரு 30,000 ரூபா பணம் கொடுங்கன்னு கேளுங்க, தப்பு கிடையாது. அது மாதிரி ஒரு 10 வீடு வடிவமைச்சு கொடுத்தா 3 லட்சம் ரூபாச்சு, ஏன் எவ்வளோ நாள் வேலை செய்ய போகிறீங்க? இதை விடையே அதிகமாக சம்பாதிக்கணும். மொத்த வீடு நான் தான் கட்டித்தருவேன் அப்படின்ட்டு நில ஜன்னல் வாங்குறதுலேருந்து செங்கல் வாங்குறதுலேருந்து கமிஷன் அடிக்கிற வேலை தான் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு. இங்கேயும் அது நடந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் இதை வந்து உடச்சி உடச்சி விட்டு எல்லாத்தையும் வெளிப்படையாகவே வைக்கிறது. நல்ல உண்மையான விருப்பத்தோட மனசாட்சிக்கு உண்மையாக வேலை செய்யணும் அப்படின்னு யார் வந்தாலும் அவர்களுக்கு செம்மை சமூகத்தில் எப்போவுமே இடம் உண்டு, எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போடுவோம், எல்லாத்தையும் காட்டுவோம். அப்படிப்பட்டவர்கள் நிறைய வாங்க. அதே போல் உணவுப் பொருள் உற்பத்தியே நம்மக்கிட்ட நிறைய பற்றாக்குறை இருக்குது. நானாக சொன்னால் நீங்கள் அப்புறம் அதுதான் பிடிக்குதுன்றீங்க. நீங்களாம் உங்கள் விருப்பமான துறைகளை எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு என்ன செய்கிறதே தெரியல அப்படின்றவங்கள்ட்ட நாங்கள் கொஞ்சம் ஒரு உரையாடல் நடத்தி அவங்களோட விருப்பம் எதுன்றதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அது தொடர்பான பயிற்சிகளை கொடுக்கறதுக்கு அது தொடர்பான துறைகளை ஈடுபடுத்துறதுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். அதான் ஆற்றுப்படை குழுவோட நோக்கம். சரி, அந்த வகையில் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ரெண்டு வேலை செய்கிறீங்க. ஒன்று, முதல்ல உங்களுக்குள்ளேயே ஒரு ஒருங்கிணைப்பை இப்போ ஏற்படுத்திக்கிறீங்க. இப்போ நான் கிளம்ப போகிறேன், நீங்களே உட்காந்து பேசி ஒரு ஒருங்கிணைப்பை இது எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்களே ஒரு முடிவு பண்ணுறீங்க. ஏதோ ஒரு குழு, நீங்கள் குரூப்புனாலே வாட்ஸ்அப் குரூப்புன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, நான் அதை பற்றி பேசலை. ஒரு சமூகமாகுங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் சேர சொல்கிறாரு, ஃபேஸ்புக்கில் ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்க சொல்கிறாரு. இல்லை, சமூகம் நான் சொன்னது முதல்ல பேசுனது, குழுன்னு நான் சொல்கிறது மனிதர்கள் உடலாகவும் மனசாகவும் நேராக சந்தித்து பேசுறது. அப்படி ஒரு குழு ஆரம்பிக்கிறீங்க, சரியா? அப்படி ஒரு குழு ஆரம்பித்து அடுத்த சந்திப்பு எப்போன்னு முடிவு பண்ணுறீங்க. அந்த அடுத்த சந்திப்புக்குள்ளே ஊர் திரும்ப விருப்பம் இருக்கிறவங்க, ஆற்றுப்படையில் சேர்ந்தவங்கலாம் அடுத்த சந்திப்பு இது என்ன மாதம், சரி இது மார்ச் முடிய போதா, ஏப்ரல் விட்டுருங்க, மே மாதம் சந்திக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, மே மாதம் கடைசியில் சந்திக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மே மாத கடைசிக்குள்ளே அடுத்த சந்திப்பில் நீங்கள் பேசுகிறதுக்கு அனுபவங்கள் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். நான் இந்த ஊருக்கு போனேன், இந்த வீடு பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை போய் பார்த்தேன், இந்த கரையான் திட்டத்தில் வேலை செஞ்சேன், மண்புழு திட்டத்தில் வேலை செஞ்சேன், நாங்கள் போய் இடம் பார்த்துட்டு வந்தோம், ஏற்கனவே ஊர் திரும்பினவங்களோட தோட்டத்தில் போய் தங்கிட்டு வந்தோம். இந்த அனுபவம், ஏதோ ஒரு பயணம் உங்கள்கிட்ட இருக்கணும். எங்கள் வீட்டில் பெரிய நிறுவன பொருள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டோங்க. நாங்களே இப்போ இட்லி பொடி செய்கிறோங்க, நாங்களே இப்போது சோப்புக்கு பதிலாக ஒரு பொருள் நாங்களே தயாரிக்கிறோங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வாங்க. அடுத்த தடவை வந்துட்டு ஊர் திரும்பணும் சார், ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அடுத்த சந்திப்புலேயும் வந்துட்டு வீட்டில் அப்பா அம்மா தான் பிரச்சனை, மற்றபடி மிஸ்ஸஸ் இப்போ ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னே பேசிகிட்டு இருக்காதிங்க. ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. அதுதான் நீங்கள் சிறுவர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து புரிய வைக்கிறது தான் நம்ம கடமை. ஏன்னா அவங்களுக்கு நம்ம தான் தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறோம் வாழ்க்கையை, அதை விட்டுட்டு அவங்க வரமாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு எப்போ அங்கே போனாலும் நம்ம படம் பார்க்கலாம், நம்ம டிவி வச்சுருப்போம், அங்கே போனாலும் விளையாடலாம், உனக்கு பொழுதுபோக்கில் எந்த குறையுமே வராது, இன்னும் நிறையா பொழுதுபோக்கு போகிற
அவங்களுக்கு அதுதான் கவலை, கிராமத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்களோ அப்படின்றது. நம்ம ஒன்று பழமைவாதி கிடையாது, நம்ம மரபு, மரபுன்னா நவீன தொழில்நுட்பங்களையும் உள்ளெழுத்தா தான் அது மரபு, இல்லைனா பழைய காலத்தில் அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்க போகிறதில்ல. அதையெல்லாம் நம்ம வந்து நம்ம தான் புரிய வைக்கணும். மற்றபடி இப்போ பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பற்று வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பிரச்சனை வரும். அம்மா அவ்வளோதான், அது பிரச்சனையை நீங்கள் அனுபவிச்சிக்க வேண்டியது தான், அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ அம்மா அப்பா மேலே பற்று வச்சுருந்தீங்கன்னா நிறைய அடி வாங்க வேண்டியிருக்கும், பற்று குறைஞ்சுனா குறைவாக அடி வாங்க வேண்டியிருக்கும். கணவர்களுக்கு மனைவி மேலே பற்று இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட அடி வாங்கணும், மனைவிகளுக்கு கணவர்கள் மேலே பட்டுருச்சுன்னா அடி வாங்கணும். பற்றை குறைச்சிட்டிங்கன்னா நிம்மதியாக வாழலாம், கேட்டால் நல்லாயிருக்கும் செய்ய மாட்டீங்க. இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கையை தெரிஞ்சிச்சுன்னா உட்காந்து ஒன்றா பேச வேண்டியது தான், ரெண்டு தடவை மூணு தடவை பே தொடர்ந்து பேச வேண்டியது தான். புரியவே இல்லைன்னா சரி நான் கிளம்புறேன், இப்போ என்ன வெளிநாட்டில் இருந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சந்திச்சுட்டு போகிறேன், இனிமேல் கொட்டாம்பட்டியில் நான் இருக்க போகிறேன், நீ மெட்ராஸில் இருக்க போகிற, என்ன பிரச்சனை? எப்படியும் பிரிஞ்சிருக்கிறோன்னு ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ நாள் நான் வெளிநாட்டில் இருந்துட்டு சென்னைக்கு எப்பயாச்சும் வந்துட்டு போனேன், இனிமேல் கிராமத்துலேருந்து சென்னைக்கு எப்பயாச்சும் வந்துட்டு போகிறேன், அவ்வளோதான வித்தியாசம். என்னமோ ஒன்றாவே வாழ்ந்துட்டிங்களா, ஒரே வீட்டில் இருந்தாலும் காலையில் போயிட்டு ராத்திரி வந்துட்டு படுக்கிறது 6 மணி நேரம் தான், அதுலேயும் பேசிக்கிறது கிடையாது, காலைல எழுந்திரிச்சு மறுபடியும் கிளம்பிட போகிறீங்க. இவர் பாட்டுக்கு இந்த அம்மா தான், இப்போ ஒரு மனைவி தான் அங்கே ஊர் திரும்பணும்னு முடிவு பண்ணாங்க, கணவர் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா மனைவி போயிட வேண்டியது தான், கிராமத்துக்கு போயிட்டு சனிங்க ஆயிரு வருவேன், சனிங்க ரெண்டு நாளும் உங்க கூட இருப்பேன், நீ என் கூட இருக்கணும் சம்மதமா, அதுக்கு சம்மதிச்சாலே பெரிய விஷயம், இல்லைனா சனிங்க ஆயிரு நீ நம்ம தோட்டத்துக்கு வந்துடு, நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு நாள் ஒன்றா இருந்தாலே உலக அதிசயம், முதல்ல அந்த உலக அதிசயத்தை நடத்துவோமே. ஏன்னா ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட ஒன்றா இருக்கிறது கிடையாது இல்லையா, அதனால நினச்சி பார்த்தா அதெல்லாம் பெருசாக தெரியும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பேசி புரிய வைங்க இல்லைன்னா செஞ்சு புரிய வச்சிருங்க அவ்வளோதான். தற்போது சென்னையில் வசிப்பவர்கள் ஊர் திரும்ப விருப்பம் உண்டு, ஆனால் ஊரில் நிலம் கிடையாது என்னும் போது என்ன செய்வது? அதான் நீங்கள் முதல்ல உங்களோட தொழில் என்னன்னு முடிவு பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு தந்தாற போல் ஊரும் இடமும் கண்ணுக்கு தெரியும், அது அதை நாடி போகணும். முதல்ல நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம் இங்கேருந்து வெளியில் போயின்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். எல்லாருமே உங்களோட துறையை முதல்ல முடிவு பண்ணிடுங்க, எந்த துறையில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க அப்படி, ஏன்னா அதுதான் உங்களுக்கு நிலத்தையும் சூழலையும் முடிவு பண்ணும். முதல்ல துறையை முடிவு பண்ணும், இந்த துறை தான் அப்படின்ட்டு எந்த துறையாவது முடிவு பண்ணி வைங்க, முடிவு பண்ணிட்டு அடுத்த சந்திப்பில் அதுக்கு இடையிலே நீங்கள் வந்து இப்போ 2வது மாதம்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா இதுதான் துறைன்னு ஒரு தெளிவு வந்திருக்கணும், பற்றுகளை அறுத்துருக்கணும். இப்போ 2 முடிஞ்சிருச்சுன்னா வண்டி கிளம்பிடும் அவ்வளோதான். இப்போ அடுத்து மே மாதம் சந்திக்கும் போது வண்டியை எப்போ கலப்புறதுன்றதை பற்றி பேசுகிறோம். சில பேர் கப்பலில் ஏறுவாங்க, சில பேர் டாட்டா கட்டுவாங்க, அவங்க அடுத்த கப்பலில் ஏறுவாங்க, ஆனால் கப்பல் கிளம்புது அது நிற்காது, வண்டி கிளம்புது ஏறுறவங்க ஏறலாம், நான் பொதுவாக தான் சொல்லுவேன். மாற்றி மாற்றி கருத்து பேசிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு வேலையை நான் முதல்ல சொல்லுவேன், இது நடக்காது, இது இப்படி நடக்காது, அப்படி நடக்காது கருத்து, ஏன்னா நம்ம சொல்கிற எல்லாமே அப்படி தான் தோணும், முதல்ல அப்படி தான் தோணும், ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் புரியும். அப்போ முதல்ல கருத்தாக சொல்லிட்டு இருப்பாங்களா, கடைசியாக நான் என்ன சொல்லிட்டேன்னா வண்டி கிளம்புது ஏறுறவங்க ஏறலாம் அப்படின்னா நான் அந்த வேலையை செய்ய போகிறேன், வர்றவங்க வரலாம் அப்படின்னு, அப்படி தான் எல்லா வேலையும் நடக்குது. அதனால் வண்டியை கலப்புறோம். இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க, குழுவை அமைச்சிக்கிறீங்க, துறை சார்ந்த உங்களோட விருப்பங்களை எல்லாம் நீங்களே பேசிக்கிங்க. இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, இந்த இடம் வாங்கிறது, இடம் வாங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, தனித்தனியாக போய் பல பேர் ஏமாறுறீங்க. இந்த இடத்துல இடம் இருக்குது, விவசாய நிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நமக்கும் பிரச்சனையாக இருக்குது, ஏன்னா அது வேறு மாதிரி ஆகிடுமோ, அது வழக்கமான பயம்தான், நம்ம அதுக்கு வரலையே நம்மளை அப்படி ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அதே நேரத்தில் இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே குழுவாயிட்டிங்கன்னா நான் அங்கேருந்து விலகிக்குவேன். இப்போ நீங்களே குழுவாயிட்டீங்க, நீங்கள் போய் ஒரு இடம் பார்த்துட்டு வரீங்க, ஒரு 7-8 ஏக்கர் நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு ஒத்து வரல, நீங்கள் வந்து குழுவில் சொல்லலாம்ல, ஆற்றுப்படை குழுவில், எப்போ நான் இந்த இடத்துல பார்த்தேன் ஒரு 8 ஏக்கர் இருக்குது, இதுதான் விலை, நேராக உரிமையாளரை பார்த்துட்டேன், அதோட விலை இது தான், எனக்கு ஒத்து வரல, விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கிங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குது. இல்லை இந்த இடம் போகாதீங்க, இந்த இடத்துல சிக்கல் இருக்குது அப்படின்னு அதையே சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கும்போது தகவல்களை பரிமாறிக்கலாம்ல, அப்படி இல்லாமல் எங்கே இடங்க 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 இடங்கன்னு எல்லாருமே தரகர்களையே நாடி போயிட்டுருக்குறாங்க, இடைத்தரங்களை வச்சே பார்க்குறாங்க, எப்போவுமே உரிமையாளரை பார்க்காம இடத்த பேசவே கூடாது.
நேராக உரிமையாளரை பார்க்கணும். அதுக்கெல்லாம் அதுக்கான தேவையான வழிகாட்டுதலாம் இப்போ சரவணன் இங்கே இவங்கெல்லாம் கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்கள்லாம் உங்களுக்கு வழிகாட்டுதலாம் செய்வாங்க. முறையாகவே அது ஆவணப்பதிவு செய்கிறதுக்கான வழிகாட்டுதல் எல்லாம் நம்ம கூடவே பத்திரப்பதிவில் அனுபவம் உள்ளவங்க, ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள்லாம் நம்ம கூட இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அதை பற்றி வேணால் ஒரு கட்டுரையை எழுதி போட சொல்கிறேன். வழிகாட்டுதல் இடம் வாங்க போகிறப்ப நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, சரியா? அப்போ என்னென்னா, நீங்கள் இடம் போய் பார்க்குறதும் ஒரு 10 பேர் சேர்ந்து போகலாம், தகவல்களை பரிமாறிக்கலாம். பொதுவாக ஆற்றுப்படை குழுவுக்கு இப்போ செம்மை மரபு குழுவுக்கு வர பல பேருக்கு என்கிட்ட நிறைய சொல்கிறாங்க, இங்கே ஒரு இடம் இருக்குங்க அப்படின்ட்டு. நான் அதை சொல்கிறது கிடையாது, எங்கே சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, யாருமே பழகலையே அப்படின்ற ஒரு காரணத்தால். இப்போ நீங்கள் குழுவாயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை, அந்த தகவல் உள்ளே வந்துடும். அப்புறம் அந்த குழுவோட பொறுப்பு, ஏமாறாமல் இருக்கிறதுக்கான வழிகாட்டுதலாம் செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் ஏமாறுறது அவங்களோட உரிமை, அந்த உரிமையெல்லாம் நான் பிடுங்க மாட்டேன். இப்படி நடந்துக்கிட்டால் சிக்கல் இல்லைன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியோ பண்ணிக்கங்க. ஆனால் எந்த நேரத்தில் சந்தேகம் வந்தாலும் நீங்கள் அந்த அந்த ஒரு கேள்வி எழுப்பி தெளிவுபடுத்திட்டு போய் செய்யுங்க. எங்கேயும் போய் தரகர்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. இது ஒரு முக்கியமான வேலை ஆற்றுப்படையில் நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு தேவை என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் ஒரு இடத்த போய் வாங்கிடுறீங்க, அந்த இடத்துல அக்கம் பக்கத்து மக்களோட நீங்கள் பழகிறது, அந்த கிராமத்து மக்களோட நீங்கள் எப்படி பழகிறீங்க அப்படின்றது. இந்த கிராமத்து மக்களோட பழகிறதுக்கு முக்கியமான தகுதி என்ன தெரியுமா? கிராமத்து மக்களோட நீங்கள் போய் பழகணும்னா முக்கியமான தகுதி, கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நல்லவங்க அப்படின்ற நம்பிக்கையை தூக்கி வீசுறது தான். அதாவது நகரத்துலேருந்து போனாலே கிராமத்தில் உள்ளவங்களாம் ரொம்ப பயங்கர வெள்ளந்திங்க அப்படின்னு நினச்சிட்டே போய் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது. அவங்களும் நம்மளை மாதிரி தான், அவங்களும் மனிதர், நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது, அப்படி யாருமே கிடையாது. இயல்பாக போகணும், இயல்பாக பழகணும். அப்புறம் கிராமத்துக்குள்ளே போகும் பொழுதே அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி நடந்துக்கூடாது. போகிறப்பே ஒரு சொகுசு காரில் போய் இறங்க வேண்டியது, பெரும்பாலும் ட்ரௌசர்களை போட்டுட்டு டிஷர்ட்டுகளை போட்டுட்டு அப்படி மொபைல் எடுத்து இந்த லேண்ட்ஸ்கேப் நல்லா இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா கடுப்பாவாங்க, நான் பார்த்தாலும் எனக்கு கோவம் வரும். போனோமா ஒரு ஊரில் யாரை பார்க்க போனோம், நேராக அவங்கள போய் வீட்லேயோ எங்கேயோ பார்க்கணும், உட்காந்து பேசணும், இந்த மாதிரிங்க இடம் பார்க்க வந்துடும், இந்த காரணத்துக்காக வந்துருக்கணும் அப்படி அவங்க கூட உட்காந்து பேசி அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு இடத்த போய் பார்க்கணும். சும்மா இந்த மாதிரி எங்கேயாவது பயணம் போனால் போகிற இடத்துல இறங்கிட்டு இந்த ஊரில் 10 ஏக்கர் கிடைக்குதா அப்படின்னு கேட்குறது, இது நான் எதையாவது வாங்கணுமே அப்படின்னு தவிக்கிறது, ஐயோ பிஎஃப் போட்டான், இன்க்ரிமெண்ட் போட்டான் அப்படின்னு கடந்து குதிக்கலாம் கூடாது. போனோமா ஒரு இடம் வாங்க போயிருக்கிறோமா, பொறுமையாக அந்த ஊரை போய் பார்க்கணும், அந்த மனிதர்களை புரிஞ்சுக்கணும், அவங்க கூட போய் உரையாடணும். சாதாரணமாக ஒரு டீக்கடையில் உட்காந்து அவங்க கூட டீ குடிச்சிட்டு அவங்க கூட ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு இயல்பாக, அதாவது அதே ஒரு கமலஹாசன் போய் டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிடாதீங்க, உண்மையிலேயே டீ குடிக்கணும். எல்லா நேரத்துலேயுமே அவர் போய் அங்கே டீ குடிப்பார், நீங்கள் எல்லா நேரத்துலேயுமே குடிக்கணும். எளிமையும் பாசாங்குக்கும் வித்தியாசம் இருக்குது, உண்மையிலேயே எளிமையாக நடந்துக்கிறது. அவங்க கூட இயல்பாக போய் உட்காந்துக்கிறது, ராகுல் காந்தி இவங்கெல்லாம் போய் திடீர்னு கூழ் குடிப்பாங்க குடிசையில், இங்கேருந்து போகிற வகையறா பெரும்பாலும் என்ன பண்ணுன்னா அப்படி தான், ராகுல் காந்தி கேப்ப கூழ் குடிக்கிற கதை தான். அந்த கிராமத்தில் போய் அவங்களோட இட்லி சாப்பிட்டது இட் வாஸ் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, ஏ அவங்க அதை தானே தினமும் தின்னுட்டு இருக்கிறாங்க, அதுதான் உனக்கு ஆசமாக இருந்துச்சு, ஏன்னா நீ போய் நடிச்சுட்டு வந்திருக்கிற, அந்த கேரக்டர் நல்லா பண்ணிட்டு வந்திருக்கிற. அதுதான் கிராமத்து மனிதர்கள் உங்களை இந்த மாதிரி போகிறவங்களை திருப்பி அடிக்கிறதுக்கு காரணம். கொஞ்ச நாள் அவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இதை சகிச்சிக்க முடியாது, இந்த நடிப்பெல்லாம் சகிச்சிக்க முடியாது, கடுப்பாக இருக்கும். அவங்கள்ட்ட இல்லாத பொருள் நிறைய உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் அந்த பொருளை தூக்கி தூக்கி காட்டுறது, அதுக்கப்புறம் நானும் ஒன்ற மாதிரி தான் அப்படின்னு நடிக்கிறது அதெல்லாம் இல்லை. அதுதான் நான் சொன்னேன், எளிமைனா உண்மையிலே எளிமையாக இருந்திருக்கும், இல்லை திமுறுனா உண்மையை திமுறை நடந்துக்கும். நம்ம அங்கே போகக்கூடாது, அது இங்கே வரக்கூடாது. கிராமத்து மனிதர்களை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காமல் போனீங்கன்னா, அல்லது உங்களை நீங்கள் எளிமையாக வச்சுக்காமல் போனீங்கன்னா ரொம்ப நெருக்கடிகளுக்கு ஆளாக வேண்டியது. ஒரு ஆள் கூப்பிட்டா வரமாட்டாங்க, சின்ன உதவி கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்க கூட எளிமையாக பழகிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டை திறந்து போட்டுட்டு உண்மையிலே வரலாம். இன்றைக்கும் கிராமங்கள் அப்படி தான் இருக்குது, வீட்டை திறந்து போட்டுட்டு நீங்கள் சென்னை வந்துடலாம், எதை பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு பாட்டிகிட்ட சொன்னால் அது வாசலில் படுத்துக்கும். ஆனால் அங்கே இப்படி நடந்துக்கிட்டால் பிரச்சனை. இந்த ரெண்டு குறிப்புகளையும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இடம் பார்க்குறதில்ல தரகர்களை நம்பக்கூடாது, கிராமத்து மனிதர்கள்ட்ட பாசாங்கு காட்டக்கூடாது, எளிமையாக தான் நடந்துக்கணும். இந்த ரெண்டு குறிப்புகளையும் வச்சுட்டு ஊர்களை நோக்கி போங்க. எல்லா ஊருக்கும் போகலாம், எந்த ஊர்லேயும் இடம் வாங்கலாம், ஆனால் இந்த பண்பு முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச நண்பர்களோ உறவினர்களோ இருக்கிற ஊரில், உறவினர்னால் நான் வந்து சொந்தக்காரங்களை சொல்ல மாட்டேன் எப்போவுமே,
உறவுன்னா அது வந்து அமையிறது நமக்கு இயல்பாக மனப்பொருத்தத்தில் அமையிறது. அந்த மாதிரி உறவு, அந்த மாதிரி நண்பர்கள் மனப்பொருத்தம் உள்ள உறவுகள் இருக்கிற இடமா பார்த்து தேடிப்போங்க. அப்படி இல்லைன்னா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய வாணி சரவணர் குடும்பத்தினர்லாம் ஒரு 10 பேர் அவங்களே ஒன்றா சேர்ந்து ஒரே இடம் வாங்கிட்டு போகிறாங்க. இப்படி பழகினவங்க சொந்தக்காரவங்க இந்த கருத்து ஒத்தவங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு இடம் வாங்கிட்டு ஒரே வேலி அதுக்குள்ளே அவங்க பிரிச்சுட்டு வாழ போகிறாங்க. அப்படி தான் போகிறாங்க திருநெல்வேலி பக்கம். அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இப்படியே நீங்கள் வாட்டுப்படியில் பழகிறீங்களா, நல்ல உறவாக அமைஞ்சிருச்சா? உறவாக அமைஞ்சதுன்னா எங்கள் வீட்லேயும் தினமும் இட்லியும் தேங்காய் சட்னி தான், உங்கள் வீட்லேயுமான்னு உடனே உறவாக முடியாது. மனசு ஒத்து போகணும். மனசு ஒத்து போகிறதுக்கு ஒரு காரணமும் தேவையில்லை, அது உங்களுக்கு பழகுனா புரியும். ஒத்து போயிடுச்சு அப்படின்னா சரி, ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஊர் ஒரே வேலி, தனித்தனியாக பதிவு பண்ணிக்கிங்க பத்திரம், ஆனால் ஒரு வேலிக்குள்ளே இருக்கிறீங்களா, அது அதுதான் சமூகம். அப்போ உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், எல்லா வகையிலையுமே நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி சந்திக்கணும். நீங்கள் ஒன்றா இணைய இந்த மரபு குடலுக்கே வந்தால் இதெல்லாம் ஆற்றுப்படை குழு பற்றியா தனியாக தெரியுது அப்படின்னு பேர் எடுக்கணும். அதெல்லாம் நம்ம கூட பேசாது, அது தனியாக தெரியுது பாரு. எங்கே போனாலும் ஆற்றுப்படை டீம் மட்டும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பேர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நம்ம ஆள். அப்படி ஒன்றா குழுவாக ஒன்றா சேர்ந்து செயல்படுங்க. இப்போ அந்த இப்போ அடுத்த மே மாதத்துக்குள்ளே நான் சொன்னேன், நீங்கள் அடுத்த மே மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி ஊர் திரும்பினவங்க வாழ்க்கை முறை மாற்றினவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு தான் சொன்னேன் நான். இப்போ வகுப்புன்றது ஒரு பேச்சு தான், ஆனால் அது எப்படி நடைமுறையாகுதுன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கோம்ல தானே பார்க்கணும். அந்த மாதிரி செய்யுங்கன்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு தான் இந்த அந்த அந்த நோக்கத்தில் தான் இந்த குழுவை அமைக்க சொல்கிறேன். புரியுதா? நிலத்தடி நீர் பற்றாக்குறை மற்றும் நிறைய பிரச்சனைகளால் ஊரில் விவசாயம் நலிவடைந்துள்ள நிலையில் எப்படி ஊர் திரும்புவது? இப்போது அந்த வேளாண்மை செய்கிறது எப்படி, சூழலை சமாளிக்க எப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லித்தர்றோம், அது அடுத்த கட்டம். இப்போ வந்து நான் சொன்னது தான் முதல் கட்டம். நீங்கள் முதல்ல ஒன்றா சேருங்க, ஊர் திரும்புறதை பற்றி ஒரு தெளிவான முடிவு எடுங்க, அதை நோக்கி சில வேலைகளை செய்யுங்க. வேளாண்மை செய்கிற தொழில்நுட்பம்லாம் கவலையே படாதீங்க, அதெல்லாம் போகிற போகல தெரிஞ்சுக்கலாம். தொழில்நுட்பன்றது சும்மா ஒரு நாளில் கற்றுக்கிறது, மனப்பக்குவம் தான் கொஞ்சம் கடினம், அதை முதல்ல வர வச்சுக்கோங்கன்ற நான் மறுபடி சொல்கிறேன். நீங்கள் தோட்டம் போடுறது, மரம் வளர்க்குறது, வீடு கட்டுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் நல்லா இந்த புரிதலுக்கு வந்து நான் யார் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் என்ன சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடன்பாடோடு உள்ளே வந்துட்டிங்கன்னா நம்ம எல்லாமே செய்யலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஊர் திரும்பினால் என்ன தொழில் செய்யலாம்? அதுதான் யோசிங்க, பேசுங்க. என்ன தொழில்னு நான் சொல்லக்கூடாது, உங்ககிட்டேருந்து வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் தான் சொல்லணும்.